பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிஹி நஸ்தயீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மஃபிதுன் யா அஸ்ஹாபுல் வக்த் ஐலு ஹுக்மின் ஆபதன். சங்கைக்குரிய பெரியார்களே, இப்போ மதுகு நபி பாடல் படித்தார். மதுகு தான் புகழ் பாடுறது, நபிமார்களை புகழ் பாடுறது, அவுலியாக்களை புகழ் பாடுறதுலாம் அல்லாஹு தஆலாவுடைய குணம். குர்ஆன் ஷரீஃப் நம்ம எடுத்து பார்த்தா அந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வதஆலா அன்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி, அவளுடைய தக்குவா மேன்மைகளை சொல்லி, அப்தன் ஷக்கூரா நன்றியுள்ள அடியாராக இருந்தார்கள். அதுபோல் அவங்களுடைய அவர்கள் அவ்வாபாக இருந்தார்கள், அல்லாஹ்வுள்ள ஒதுங்கக்கூடியவளாக இருந்தார்கள், நபியன் சித்தீக்கா சத்தியசீலராக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு அவனி தன் இன்னுயிரே தியாகம் செய்யக்கூடிய அளவில் உள்ள மகாத்மாக்களாக இருந்தார்கள் சொல்லி அவளை சீர் சிறப்புகளெல்லாம் எடுத்து சொல்லி அவளை புகழலாம். அப்போ நபிமார்கள் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புகழ்றது சுன்னத்தல்ல, அல்லாஹு தஆலாவுடைய வழிமுறை சுன்னத்தாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உம்மத்தில் வந்த நாதாக்களுடைய சிறப்பை சொல்லி அவங்கள புகழலாம். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இதில் வந்து இந்த ஹுயில் பண்ணால் அவர்கிட்ட இல்மு கிதாபுடி ஞானம் மார்க்க ஞானம் இருந்ததே அவங்க பல்கிஸ்மா சிம்மாசனத்தை கண்ணை மூடுங்க துறக்குங்கன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க சொல்லி அவளோட சிறப்புகள் அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவங்கன்னு சொல்கிறோம். அதுபோல் மரியம் சித்திகா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்லி பத்துலா சித்திகா அவங்க கற்பு ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்தவங்கன்னு சொல்லி இன்னுங்க அவங்களுக்கு ஏற்பட்ட கராமத், இந்த பழங்கள் மற்ற ஆஃப் சீசனில் உள்ள பழங்கள் மற்றெல்லாம் வந்த இடத்துல உள்ள விஷயங்கள் இருக்க அதெல்லாம் சொல்லி இவன் இந்தியில்லா அல்லா இந்து கிடச்சிருச்சுக்குன்னு சொன்னாங்க. அதுபோல் நல்ல மனிதர்கள் சீதவில் நாதாக்கள் அவுளியாக்களை புகழ்ந்துருக்கிறான். ஆக நல்ல மனுஷர்களை பாராட்டுறதும் அதை கவிதையாக சொன்னாலும் சரி, அதை நடைமுறையாக சொன்னாலும் சரி, எந்த பாஷையிலும் சொன்னாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கு ஒப்பானது. அதோட மனாய் சொல்லலாம் சொல்ல கூட அநியாயக்காரன் அக்கிரமக்காரர்கள் போகல போகிற இடத்துல ஆண்டவனோட கோபம் அரிசி துடும்புது. அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் போகல போன நேரத்தில் ஆண்டவனோட கோபம் மிகைக்குதுன்னு சொல்கிறோம். அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் மனிதர்கள் துரோகம் செய்துட்டு அநியம் பண்ணி படுகொலை செய்துட்டு இன்னும் அவளுக்கு கடுமையான சிரமங்களை ஏற்படுத்தி அவங்களோட போர்களை கொள்ள அடிச்சுட்டு அவன்கிட்ட சொல்ல முடியாத அநியாயற்றலும் பண்ணிட்டுக்கிறான். அவனை அவனாக போய் அவனை வாழ்த்தி பாடினா எப்படி இருக்கேன், சும்மா நெருப்பு எரிஞ்சிட்டிக்குது, அதில் கொஞ்சம் மகத்தியாக முதல்ல நீங்கள் செய்கிறது தான் ஜெருதான் அப்படி இப்படின்னு சொன்னால் நெருப்பு எரிஞ்சிட்டு நெருப்பில் கொண்டு எண்ணெயை விட்டு என்ன நடக்கும் இன்னும் பற்றி முடியும். அப்போ அநியாயக்காரர்கள் அக்கிரமங்கள் இடத்துல அவன் செய்கிற அக்கிரமத்தை அநியாயத்தை எடுத்து சொல்லி நம்ம தலை போனாலும் சரி சொல்கிறதான் சத்திய போராட்டத்திலலாம் மேலான அற போராட்டம். என்ன சத்திய தெளிஞ்சா அது எல்லா மார்க்கத்திலையும் எல்லா மனிதர்களிடத்துலையும் இருக்குது. அக்கிரமக்கள் அநியாயக்காரன் போய் சொன்னால் பூமாலையாக போடுவான், சிறையில் அடைப்பான், அதே நம்மளை கொண்டு போடுவான். உயிர் போனாலும் சரி சத்தியத்தை பேசணும்னு சொல்லணும். அங்கே போய் அநியாயக்கான அக்கிரமாக்கானுக்கு மோஸ்துதி பண்ணி போல் பாடுற நேரத்தில் ஆண்டவனோட கோபம் ஏற்படுதுன்னு. அப்போ இறை அடியார்கள் நல்ல மனிதர்கள் இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுடைய அடியார்களுக்கெல்லாம் உபகாரம் செய்து தன்னுடைய இன்னுயிரை இழந்தார்களா, அத்தகைய நாதாக்கள் சீதவிகள் நல்ல மனுஷர்களை பாராட்டுற நேரத்தில் இந்த திக்ரி சாலி தன்சுல் ரஹ்மா சாலிஹானவர்களுடைய நினைவு கூறுற இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள நல்ல அமல்கள் நல்ல செயல்களை பாராட்டுற இடத்துல இறைவனுடைய கருணை இறங்குதே. வேறு ஹதீஸ் செரிப்பில் இருக்குன்னு சொல்லி ஹஜா ஜுனைதுல் பாதா இல்லா தரவுகள் இதை ஹதீஸ்ன்னே சொல்கிறான். விளங்குதா இந்த திக்ரி சாலி தன்சுலுர் ரஹ்மா அப்படி சொல்லியிருக்கு. அதை எப்படி பாடினாலும் சரி, நம்ம தாய் பாஷை தமிழில் படித்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச பாஷை இங்கிலீஷில் படித்தாலும் அரபியில் படித்தாலும் சரி, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. ஆண்டவனுடைய கருணையை இழுத்து வரக்கூடியதாக இருக்குது.
அந்த அடிப்படையில் தான் நம்ம முன்னோர்கள்லாம் அரபிலையும் மற்ற பாஷைகள்லையும் உருதுலையும் தமிழ்லையும் என்ன கவிதையாகவும் நடைமுறையாகவும் அந்த சரித்திரங்களெல்லாம் தொகுத்து தந்தார். ஆயி சொல்லுள்ளாலும் சுற்றி ஓடர் இருக்குது உதுக்குரு மகாசீன மௌத்தாகும் உங்களெல்லாம் மறைந்து விட்டவுள்ளிய நல்ல செயல்களை எடுத்து சொல்லுங்கோ, நினைவு கூறுங்கோ சொன்னால் அது அப்படி செய்கிறது அவங்க நம்ம இடத்துலையே ஹயாத்தா நிலப்படுத்தி கொண்டு நம்ம நம்மளோட இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதோடு மட்டும் இல்லை அந்த நல்ல செயலை சொல்கிற நேரத்தில் நாலு பேர் ஒரு ஆள் கேட்ப நல்லா இருக்க அவர் எடுத்து அதை செயல்படுத்துவார். அந்த பலன் இவங்களுக்கு கிடைக்கிறதோட அந்த பயோனியர்னு சொல்லி ஆரம்பித்து வச்சால அவளுக்கும் கிடைக்கும்னு சொல்லி இருக்குது. ஹயர் நாம் இந்த இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு நினச்சோம். எங்கள் குத்துவியா மனசில் பழமையாக மாரிபுகர் இந்த ஓதரம் மாரிபுகரோட ஒக்கத்துடைய விசேஷத்தை பற்றி பாரி சரி மற்ற விஷயங்களையும் இருக்குது. சரிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இன்னும் நாசியத்தில் லைலி இரவில் நிற்கிறது இருக்குதே அது மன ஓர்மையை தருது. இந்த நாசியத்தில் லேலுங்கிறது மாரிபுக்கு இசாவுக்கு இடையில் உள்ள ஒக்குத்து என்று சொல்லி சொல்கிறாள். ஏன்னா அந்த காலத்தில் சஹாபாக்கள் கடுமையான வெயில் காலம் பகல் முழுவதும் உழைப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கணும். என்ன இருந்தாலும் சரி ஈச்ச மரத்தை வச்சு விவசாயம் செய்கிறாந்தாலும் சரி வெளியூருக்கு போகிறாந்தாலும் சரி இந்த காலத்தை போல் ஏசி காரு அது இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அப்படி கடுமையான வெயில். அப்போ மாரிய தொழுதே வந்தோன்னே டயர்டாக இருக்கு, நிறைய பேர் இசாவுக்கு முன்னே தூங்க பார்ப்பாங்க. மாரி வரைக்கும் முடிச்சிக்கிறதா இந்த காரணம் நைட் லைஃப் இல்லையா. இப்போ நமக்கு நைட்டாக டேயா மாதிரி இருக்குது பட்ட பகல் போல், அவங்களுக்கு அப்படி இல்லையா. மாரிவு போய் கொஞ்சம் நேரத்தில் இருள் வந்துடுதா, இனிமேல் சில சிட்டி முட்டி இந்த சில என்னத்தா கேண்டில் லைட்ஸை வச்சுக்கிட்டு அல்லது முட்டை கொட்டலாம்ப வச்சுக்கிட்டு எங்கே போவாங்க வாங்குவாங்க ஊர் அடங்கிடும். இசா தொன்ன உடனே ரொம்ப அப்போ மாரிபுக்கும் இசாவுக்கு இடையில் இது பண்ணி ஆயிஷா சித்தியா நாயர்லத்தனை கூட சொன்னான் இசாவுக்கு பிறகு பேசுகிறது மக்ருஹு விருப்பக்குறவு இன்னும் மக்ருஹுன்னு சொன்னான் ஆயிஷா நாயர்லத்தன். காரணம் என்னடா ஒவ்வொரு நேரத்துக்கு இடையிலே நம்ம தொழுகை இருந்துச்சு. இப்போ இசா தொன்னை முடிஞ்ச பிறகு இனி சுப தொழுகி எட்டேரை போகணுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி போனாலும் ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் இருக்குது. மாரி இசா தொழுன்னு வைங்களேன் 1.5 மணி நேரத்தில் இசா தொழில் முடிச்சிடணும் மாரி தொழில். அங்கே போனால் சுபுக்கு அவ்வளோ நீண்ட நிறைய நேரம் இருக்குது, அதோட தூங்க வேறு செய்கிறோம். எத்தனை பேர் தூங்கினோம் முடிக்கலை ஆண்டவனே சொல்கிறான் தூக்கத்தில் உருக கைப்பற்றுறேன்னா யாருக்கு ஒக்கத்து முடிஞ்சால் அவ்வளோ தடுத்துடுறான், மற்றவங்களுக்கு அதை திரும்ப கொடுக்குறோங்கிறான். அதனால் நம்முடைய பாவங்களை டெலிட் பண்ண அழிக்கணுமே அதுக்கு ஒரு அமைப்பு ரொம்ப நேரமாக இருக்குது. அதனால் இசாவுக்கு போகிற வீண் பேச்சு பேசிக்கிட்டு உலக பேச்சு பேசிகிட்டு இருக்காமல் அவர் அதில் ஓதனெலாம் வாங்கினா படுத்தா தாஜ்யத்துக்கு எழுந்துடலாம். எத்தனையோ பேர் சீதைகள்லாம் 9 மணிக்கெலாம் அனைவம் அப்படி 9:30 படுத்துடா படுத்துட்டு 3 மணி, 3:30, 4 மணிக்கு குறையாமல் பிந்து எழும்பி அதுலேருந்து சுபு தூக்கிட்டு இருக்கக்கூடியவெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ மகரிபுக்கு இஷாவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் கேட்குற துவா கபூல், துவா கபூலாகக்கூடிய ஏ புகாரி சரி மற்றதில் வரக்குள்ள அவ்வளோ லெயில் இரவுட ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப இரவில் கேட்குற துவான்னு மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில் உள்ள விஷயத்த சொல்கிறான். அது மட்டும் இல்லை ஹத்தாத் இமாம் நாயம் ரலியல்லாஹு அன்ஹு ஹாத்தி பத்ர ஹத்தான் செய்தாங்கன்னா அந்த நாதாக்கள் இடத்துல முரீது போல கேட்டா, அப்பா நான் சுன்னத்தான நஃபிலான நோம்புகள் பிடிக்கவா இல்லை மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில் அதை நான் திக்கரில் இருக்கவா மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில் திக்கரில் இருக்கவான்னு கேட்டா. அப்போ ரெண்டையும் செய்யுமாண்டா, ஒன்று யோசனை எனக்கு ரெண்டையும் செய்யலாது, ரெண்டையும் செய்கிறதுக்கு எனக்கு தெரியணும் இல்லை. நான் நோன் பிடிச்சா மாறி தொழிட்டு
நோம்பு திறக்கணுமே என்னம்மா மாதிரி சொல்லிட்டு நோம்பு திறக்கணும் டீயே குடித்தா எச்சம் போடுற விஷயம் மற்றகள்லாம் இருக்குது டாய்லெட் கேட்டு வரும் வாங்கும் நான் அதுக்கு போக நீ வந்துடும் என்ன மாரிப்புக்கு நோம்பு பிடிச்சா மாரிப்பு பிறகு இப்போ உட்கார கொஞ்சம் உட்கார வயிறு ஒரு அன்ஈஸியாக இருக்கும் போய் பாத்ரூம் கிட்டு போய் டாய்லெட்டுக்கு இருந்து வந்தால் தான் இதாக வரும் நான் மாறி பிடிச்சா ஒரே உள்ள உட்காந்து கடைசி உட்காந்து அவராது வாதிட்டுக்கிறதா இருந்தால் நோம்பு பிடிக்காது அப்போ சொன்னால் அப்பா நீ நஃபிலான சொன்ன தான் நோம்புலாம் பிடிக்கிற கூட மகரிப்புக்கும் இசாவுக்கும் உடைய இடப்பட்ட நேரம் இருக்கிற அதை இபாதத்தில் அதை அல்லாவோட திக்கிறல திலாவத்தில் குரான் ஓதுறது செலவாத்து ஓதுறது மற்ற துவா கேட்குறது இதில் நீ இப்பராக்காகனு சொன்னாங்க அப்படி இருக்கு எத்தனையோ செய்யுமா நான் பார்த்த இடத்துல எத்தனையோ வருஷமா 40 வருஷத்துக்கு அதிகமாக மாரிப்பு போகிற இசாவுக்கும் பேசுவேன் இட பேச்சா பேச மாட்டா மாறி பிறகு பேசுவான் பக்கத்தில் உள்ள மகான்கள் ஓதுமான் குத்துமார்கள் சையத் அப்துல் ரஹ்மான் அம்பா நாயர் வந்து எல்லாத்தரும் மாபெரும் செல்கிறந்தான் அவள் யாராவது வந்து சொன்னால் மாறி அசராக சரி மாறி டைம் நேரத்தில் சரி போங்க வாங்க தொழிலிட்டு நீங்கள் முசாஃபர் தானே கசரி ஜிம் பண்ணி நீங்கள் போங்க வாங்க அப்படி இப்படின்னு நேரத்தோட அப்போ அங்கே சில பிள்ளைகள் இருந்தாலும் அவள் சொல்லுவா மாறி ஈசாவுக்கு இல்லை பேச மாட்டா ஆனால் அப்படி சொல்லாந்தான் நீங்கள் சா தொழில்ன பிறகு சாப்பாடெலாம் அடிச்சுட்டு படுக்கு கொஞ்சம் இதாகல அந்த நேரத்தில் வேணால் ஆமாம் இல்லை கொஞ்சம் விஷயம் வாங்க மாறி விட்டுச்சா எந்த காலத்துலேயும் அவங்க பேசிட மாட்டாங்க சொல்லி அவங்க மாறி விட்டுச்சா தான் சரி நான் ஓதுனா சையத் அப்துல் கா சாஹிபுல் ஹல்வத் நாயர் எல்லாத்தாலும் அவங்களுடைய உள்ளாவத்தால் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த அவரை அது 10 திக்கிரி இருக்குதா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலா நப்சியோ தீனியோ அகிலியோ மாலின் ஆரம்பித்து அந்த 10 திக்கிற வரைக்கும் 100 தரம் அவன் மாறிப்பிட்டு இசாவில் அதை இடப்பேச்சு இல்லாமல் ஓதி முடிக்கிறவளாக இருந்தாள் சரி அதனால் நம்ம மாறிவிட்டு இசா சரி வச்சு ஓதுவோன்னு வச்சு இப்போ இதில் நம்ம யாசியும் சரி ஓதுறோம் அதுபோல் துஹான் சரி தபாரக்கல்லும் சரி பாக்கிய சரி இதில் இப்போ இந்த அமைப்பில் முதல்ல சூறானே யாசீன் துஹான் தபாரக்கல்ல இந்த 3 சூறா இருக்குதா இதை பற்றி ரூஹுல் பயான்னு மற்ற இதுலையும் எழுதுகிறா ஷேக் மகள ஷேக் முஹது முகமது பெரியவங்க இருந்தாங்க அவங்க அப்படின்னா என்ன வியாபாரிகளில் உள்ளவங்களும் இருந்தா ஹாஃபிதுல் குரான் ஆலிம் வியாபாரமும் செய்யக்கூடியவளாக இருந்தா இப்போ அப்படி கப்பல் பிரயாணம் போயிட்டு இருந்தா இந்த போகிறோம்ல கப்பல் பிரயாணம் இதை போல் கப்பல் பிரயாணம் அவங்களும் மற்றவங்களும் சேர்ந்து போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் எதிர்வாராமல் கடும் இந்த சூறாவளி புயல்லாம் வருதா இல்லையா கடல் ரஃப்ஸியாக போய் அலை கழித்து ஒரு பாறையில் போய் அங்குள்ள கடலில் பாறையில் போய் அப்படியே அடித்து கப்பல் எல்லாம் நொறுங்கி போச்சு கப்பலெல்லாம் நொறுங்கி துண்டு வந்தால் போய் அடித்து அட்டியில் நொறுங்கியா இந்த காலத்தில் உள்ள கப்பலாம் அதை பரவாயில்ல இரும்பு இரும்பாக இருக்கும் முழுங்கும் அந்த காலத்தில் உள்ள கப்பலெலாம் மரம் உட்டை வச்சு தான் செய்திருப்பாங்க அடித்து அடியில் மரங்கள்லாம் பிச்சுட்டு போய் ஒன்றும் இவளுக்கு எனக்கு ஒரு கட்டை ஒன்று கிடச்சிச்சு அதை பிடிச்சினா அதை பிடிச்சிக்கிட்டே கிடந்தேன் தூங்கிக்கிட்டு கிடந்தேன் அதுக்கப்புறம் கடை அடித்து ஒரு தீவில் போய் ஏன்னா ஒதுக்கிச்சு சாமான்யமான கடலோடு போயிட்டு கொடுத்த வாட்டி இப்படி தான் இருக்குது கடலில் போய் அந்த தீவை போய் பார்த்தேன் சுற்றி பார்த்தேன் நல்ல ஒரு அமைப்பாக கொஞ்சம் மரங்கள் இருந்துச்சு நீர் ஊத்து மாதிரி குடித்து பார்த்தா மதுரமான தண்ணி பெரிய தீவு தான் அதோடு அந்த பழங்களை தின்றுட்டு பசிக்கு அந்த பழங்கள் இருக்கிற தீங்கக்கூடிய பழங்களை தின்றுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இப்படி எப்படி அங்கே இருக்கிறேன் ஒன்றால் கடற்கரைங்க மாது கடல்கரையில் கப்பல் எப்படி என்னமா போனாவாது இந்த வெள்ளை காட்டில் இருந்தால் அப்படி கையில் வைக்கிற துண்டை கிண்டை வச்சு அப்படியே கையை வச்சா அப்படி இப்படி மூமெண்ட் பண்ணால் அங்கே யாராவது பார்ப்பாங்க பார்த்து யாரோ கூப்பிட்ற அப்படி இருக்கிற ஏன்னு சொல்லி இந்த காலத்தில் இருக்கிற எஸ்ஒய்எஸ் எஸ்ஒய்எஸ்ன்னு சொல்லி அடிக்கிற சேவ் அவர் சோல் சேவ் அவர் சோல் சேவ் அவர் என்ன என்ன சேவ் அவர் சரி
அதனால் அந்த அடிக்கிற மாதிரி அந்த காலத்து காட்டு ஒன்று போயிட்டு நின்றுட்டேன். பார்த்தா ஒரு ஆள் நீந்திக்கிட்டு வர்றாங்க, மனுஷன் தூரத்தில் யாரோ நீந்திக்கிட்டு வர்றாள். பார்த்தா பக்கத்தில் மெயின் லேண்ட் என்னமோ ஒரு ஒரு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் இருக்குமா என்னமோ தெரியல, நீந்திட்டு வர்றாரு. அவளுக்கு அவருக்கு என்ன நடத்துச்சே தெரியலையா. நீங்கள் இங்கே வந்தோன்னே சலாமலைக்கும்னு சொன்னோன்னே சலாமலைக்கும்னு சொன்ன முந்தி வலைக்கும் சலாம் ரமத்துல்லா. நீங்கள் எந்த நபீடா உம்மத்துன்னு கேட்டார். என்னை பார்த்து எந்த நபீடா உம்மத்துன்னு கேட்டார். கேட்டோன்னே எனக்கு அதிர்ச்சி. நான் சொன்னேன் என்ன, நான் ஹலரத் முஹம்மது நபி சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவளுடைய உம்மத்துன்னு சொன்னேன். அப்படியா, மர்ஹபா மர்ஹபா, உடனே மர்ஹபா மர்ஹபா சொல்லிட்டு சூரத் யாசின் சரி போதுங்கோ, சூரத்து யாசின் சரி போதுங்கோ, சூரத்து துஹான் சரி போதுங்க, சூரத்து தபாரக்கல்லை சரி, சூரத்து முல்க் தபாரக்கல்லை சரி போதுங்க, அச்சம் தீர்வீர்கள், அச்சம் தீர்வீர்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள், வயர் நிரம்புகள், வயர் ஃபுல் ஸ்டமக் சாப்பாடு, பட்னி இல்லாத சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னான். எந்த நபீரோ மொத்தம் புதுசாக கேட்குற அப்படி இதெல்லாம் சொல்கிறான். அப்பா நீங்கள் யார்? ஆ இன்ஷால்லா நாளைக்கு ஒரு ஆள் வருவாங்க நேரத்துக்கு, அவள்கிட்ட கேளுங்க, இது ஓகேட்டீங்கன்னு போயிட்டா யோ ஹாஃபிதுல் குரான் தானே, சரி விட்டுறாம வாய்ப்பாடம் முக்கியமான சூறாக்கள் உள்ளது தானே, அதனால் யாசின் சூரா அது துஹான் சூரா தபாரக்கல்லி சூரா வாயில் சூயிங்கம் போட்டுட்டிக்கிறா. போட்டுட்டு மாறி பாயிடுச்சு. இனிமேல் சுபு ஒவ்வொரு ஒக்கத்துக்குன்னு அஞ்சு ஒக்கத்து வாயில் இருந்தானே, அஞ்சு ஒக்கத்துக்கு இதே வலிஃபா மாதிரி ஓதிக்கிறா. இப்போ நாம் ஓதுறாருந்தாலும் நிம்மதியாக ஓதுனாலும் மிஞ்சனா ஒரு எட்டு நிமிஷம் வரும், எட்டு நிமிஷம் அது யாசின் சூராவுக்கும் நாலு அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஒன்று நாலரை நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போனீங்களா மற்ற சூரா, சரி மொத்தமாக பத்து நிமிஷத்துக்கு மேலே போகாது, நல்லா ஃபுல் ஒன்றாக இருந்தால் எல்லாம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தான் வரணுங்க. பன்னெண்டு நிமிஷம் அஞ்சு ஒக்கத்து ஓதுனாலும் எவ்வளோ வருமுன இருந்து நை பண்ணிட்டு அவள் ஓதிட்டிக்கிறான். அப்புறம் சாயந்தரம் போய் அங்கே போய் நாளைக்கு நேரத்துக்கு வருவோண்டால அங்கே போய் நின்று பார்த்துட்டேக்கிறான். பார்த்தா இன்னொரு ஆள் அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு வர்றா. அட வர்ற ஆள் மனுஷன் அப்படி இன்னும் வந்தோன்னு இவ்வளோ அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சரி முதக்க நீங்கள் எந்த நம்பி போது அவள் கேட்குறா. இது என்னடா இது வித்தியாசமாக, நானா ஹைருன் நபி ஹைருல் அன்பியாயுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி சாதிக்குல் ஆதில் அமீன் அவுல்ல உமத்து. அப்படியா, மர்ஹபா மர்ஹபா, யாசின் சூரா ஓதுங்க, துஹான் சூரா ஓதுங்க, தபாரக்கல்லை சரி ஓதுங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் தீர்வீர்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள், வயிறு நிரம்புவீர்கள். அதே வார்த்தை அப்படியே சொல். சரி வாப்பா சரி வாப்பா, நீங்கள் யார்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நேரத்துக்கு ஒரு ஆள் வர அவள்கிட்ட கேளுனா நாங்கள் முக்கியம். அவளும் உள்ளுக்கு போயிட்டா தீவுக்குள்ளே சரியான தூரம் வரும். இவன் மறுபடி இன்னும் உச்சா இவன் சொல்லலை விட்டுறாம ஓதும் சொல்லி வாங்கிட்டிக்கிறான். மூணாவது நாள் அதே போல் சாயந்தரம் நிற்கிறா, ஆளுக்கு வர்றா, ஆளுக்கு ஒரே ஆள் தான் வந்தவன் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னவொடனே அவங்க நீங்கள் எந்த நபியில் உமத்து இவளுக்கு நானா ஹாத்திமுன் அன்பியா நபிமார்கள்லாம் கடைசி இனி நபி வர மாட்டாங்களே அப்பேற்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் அவளோட உம்மத்து. அப்படியா, பெரிய சான்ஸ். மர்ஹபா மர்ஹபா, யாசின் சரி போதுங்க, துஹான் சரி போதுங்க, தபாரக்கல்லை சரி போங்க, அச்சம் தீர்வீர்கள், அச்சம் தீர்ந்து போயிடும், ஈடற்றம் பெறுவீர்கள், வயிறு நிரம்புகள் என்று சொன்னார். அப்பா சரி அப்பா சரி சீதா நீங்கள் யார்? நேற்று முந்தானத்தும் நேற்று முந்தானத்தையும் என்ன யாரே அம்புட்டிலோ அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஆமாம், நேற்றும் அப்படின் முந்தானத்தும் ஆள் நேற்றும் ஒரு ஆள் பார்த்தா முந்தானத்தும் சார் நேற்று முந்தானத்தும் ஆளுக்கு யாரும் பார்த்தீங்களோ ஆமாம் பார்த்தேன் சார். அப்படியா, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க மாஷா இல்லை, நான் சொன்ன மாதிரி தான் அவங்க சொன்னாங்களோ. அவங்க கேட்டு நாங்கள் சொன்னோம். ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் அடுத்தவங்களுக்கு. அப்படியா, சந்தோஷம். நாங்கள் மூணு பேரும் மலக்குகள், நாங்கள் மூணு பேரும்
மலக்குகள் இந்த பகுதியில் ஒரு பெரிய மீன் நழுவி வந்துட்டு, அது இங்கே இல்லை மகாசன் அந்த பக்கம் ஒரு ஏழு கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது, பெரிய போண்டா மீன் மாதிரி அது இந்த அந்த இருக்கிற இடத்த விட்டு அது இந்த சமுத்திரத்து இங்கே வந்துடுச்சா, இந்த சமுத்திரத்துள்ள மீன்கள்லாம் அல்லமான் அல்லமான் ஆண்டவனே காப்பாற்று காப்பாற்று எங்களை காப்பாற்றி, இந்த போண்டா விட்டு காப்பாற்றி ஒரே அப்பம் போட்டுருவோம் இன்னும் அவனும் முழுங்கிற போலியை காப்பாற்று காப்பாற்று ஓயா சத்தம், இந்த சமுத்திரத்தில் மீன்கள்லாம் கூப்பாடு ஓ காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லி, அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவெல்லாம் எங்கள் மூணு பேரை சாட்டி அதை ஒரிஜினல் பழைய இடத்துல கொண்டு அந்த அந்த ரூட்டில் கொண்டு விட்டுருங்க, அது விட்டு இந்த பக்கம் வந்துட்டு போதுங்க, இப்போ அட்லாண்டிக் கடல்னு சொல்கிறோம்ல அட்லாண்டிக் ஏரியா அதை விட்டு இங்கே அல்ல பசிபிக் ஏரியாலேருந்து அல்ல ஆர்க்டிக் ஏரியா இருக்க அங்கேருந்து இங்கே வந்துட்டான் அவனை கொண்டு மறுபடியும் ஆழத்தை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்காக வேண்டி முந்தானத்து பார்த்தீங்கல்ல அவர் தலைப்பகுதியிலிருந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதை அப்படி இழுத்து இது பண்ணுறவர், நேற்று பார்த்தவங்க நடுப்பகுதி வயிற்றுப்பகுதி நடுப்பகுதியில் அதை நின்று நான் அது வாழ்கட்டையை பிடிச்சி லெவல் பண்ணி மூணு பேரும் சேர்ந்து இழுத்துட்டு கொண்டு அங்கே விடணும் அதுக்கு தான் வந்தோம். சரியா நீங்கள் ஓதுங்க ரொம்ப சொந்தம் இவளுக்கு பார்த்தா சுபான மலக்குகளை பார்க்க வச்சுக்கிறானு வாங்குறானு சொல்லி அது ஓதுனான். இப்படி ஆள் ஓதிட்டு ராத்திரி சரி இன்னமா அல்லாத்தெல்லாம் நாளைக்கு இன்னும் ஒரு வெளிச்சத்தை தருவான் பார்ப்போம் மூணு பேரும் சொல்லிட்டால பிடிச்சி ஓதிட வேண்டிதான் விடிய காலம் வந்துடும் இன்னும் ஒரு போர்டு கிட்டு வரும்னு நினைக்கிறான். ஓதிட்டு இருக்கிறான் நல்ல தூக்கம் அசந்து திரியிண்டு முன்னாடி தட்டு முடிஞ்சா நீங்கள் எப்போங்க வந்தியா எப்போ வந்தியா வீட்டுக்குள்ளே எப்படி வந்தியா எப்போ வந்தியான்னு கேட்குறாவா. இவன் முடிச்சான் ஆ எங்கே இருக்க என்னங்க எங்கே இருக்கிறியா வீட்டில் தான் இருக்கிறியா எப்போ வந்தியா வீட்டை எப்படி திறந்தியா இங்கே கட்டில ஒன்றும் சத்தங்கத்தெல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறியா என்ன கதை ஆ கதையா முடிச்சேன் என்னடா இது அப்செட்டாக காண மாதிரி இருக்குதே கேசு சரி கொஞ்சம் இருங்க டீயக்கையே போட்டு தந்துட்டு விஷயத்தை எடுப்போம்னு சொல்லி அந்த மனுஷன் ஓ கண்ணி சொல்லி என்னங்க என்ன இல்லை நான் போனேன்ல கப்பல் உடஞ்சி எல்லாம் இப்போ வச்சுக்கான் நம்ம ஸ்ரீலங்காலேருந்து போனாங்க சிங்கப்பூர் அளவில் போன நேரத்தில் கப்பல் உடஞ்சி போச்சு இன்னும் அந்த மனுதி வாங்குங்க யார் பொழைச்சா யார் இருந்தால் திரும்பி வந்தால் தானே செய்யுது. அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போனாலும் எல்லோரும் பூமாலையும் கையுமே எல்லார் வீட்லேயும் போவாங்க போனால் அந்த ஆளுக்கு வரக்குள்ளே தான் அழுகிட்டு வருவாள் சொல்லி அவங்க மறைஞ்சிட்டாங்க சொந்தக்காரங்க இவங்க அதுக்கு இவங்க அழுவாங்க தெரியாத யார்கிட்ட செய்தி சொல்லி கொடுக்குறது எல்லாம் ஒன்று போல் வருவாங்க கொஞ்சம் முன்ன போல் என்ன கடிதத்தில் தானே செய்தி போகணும் ஹயாத்து முகத்து கூட அப்படி தான் எங்கள் ஊரில் இருக்காங்க சில்லங்காலேருந்து போனால் அந்த காலம் சொல்கிறதுக்கு வசதி அதுக்கு பிறகு காலம் வந்து தந்தி அடித்தாங்க இல்லைன்னா கடிதம்தான் யார்கிட்டயாவது செய்தி கொடுத்து அனுப்புவாங்க அப்படி தானே காலம். அப்போ இவா நம்ம ஸ்ரீலங்காலேருந்து சிங்கப்பூர் பக்கத்தில் உடஞ்சா எப்படி அதில் பொழைச்சா யார் பொழைச்சா போனால் இவன் இந்த மனுஷன் மட்டும்தான் தப்புனா இவங்க வந்தபோது தான் மற்ற விஷயம் என்ன நடப்போ தெரியல எல்லோரும் முங்கி எனக்கு தான் கப்பல் கிடச்சினும் இவன் அங்கே தூங்கினா தீவில் எங்கே தூங்கினா அந்த தீவில் சிங்கப்பூர் பக்கம் தீவில் தூங்கினா ஸ்ரீலங்கா பக்கத்தில் வீட்டில் அது எப்படி என்ன தெரிஞ்சா இதெல்லாம் என்ன இதெல்லாம் யார் கட்டுக்கதா அப்படி இப்படி இருக்க முடியுமா இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டால் அவன் சீக்கிரத்தில் கதுக்கவறான் காவிராக தான் சாவான். காரணம் என்ன நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு கிடைச்சாலும் அதை குர்ஆன் ஹதீஸை வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும் இது நடக்கிறது சாத்தியமா முடியுமா என்ன குர்ஆன் சரி எப்படி சொல்லிகிட்டு இருக்குது பல்கிஸ்மா சிம்மாசனம் சிம்மாசனம்னா இந்த ஆளுக்கு சொல்கிற மாதிரி இந்த புட்டுவன் சேருங்கிறதில்ல அல்லாஹாலா எப்படி சொல்கிறான் அவளுக்கு சிம்மாசனத்தை வலுப்படுத்து தன்னுடைய எப்படி தன்னை வலுப்பத்தை சொல்கிறது ஒவ்வொல் அலியுல் அலீம்னு சொன்னான் அவன் வலுப்பமானவன் சொன்னான் அலீம்னு சொன்னான் அதே வசனத்தை சொல்லித்தான் தன்னுடைய அரசுக்கு சொன்னான் ஒஹுவ ரபுல் அருஷுல் அலீம் அவன் வந்து அருசுல் அலீம் மகத்தான ட்ரம்மண்டஸ் சேர் சிம்மாசனம் தரும் அதுக்கு அதிபதினு சொன்னான் அதே வார்த்தையை லஹா அருசுன் அலீம்ங்கிறான் எப்படி லஹா அருசுன் அலீம்னு சொல்கிறான்
கொஞ்சமாக மண்டியில் சரக்கு இருந்தால் விளங்கிக்கணும். தன்னை பற்றி இன்னல்லா பின்னாசி இல்லை ரவுஃபுர் ரஹீம், மனித கொடைக்கு ரவுஃபுர் ரஹீம்னு சொன்னான். அதே வார்த்தையை சொல்லி பில் மோமினா ரவுஃபுர் ரஹீம், மோமின்களுக்கு ரவுஃபுர் ரஹீமாக இருக்கிறார்கள் சொல்கிறான்டா. வலுப்பத்தை வழங்கணும்ல, யார் நாய் செல்லா அழைச்சத்தை போய் ஆராய்ச்சி பண்ணி அவட ஆறடி மனுஷரை மட்டும் திட்டன்னு கொண்டு வர்றனா, இந்த ரவுஃபுர் ரஹீமுக்கு ஆராய்ச்சி பண்ணால் நாளைக்கு அல்லாஹ் ரவுஃபுர் ரஹீமுக்கும் கணக்கு போட்டுருவான். விளங்குச்சா? இங்கே விட்ற குச்சி அங்கே விட்டுருவான். அடே நான் ஆலங்கான முடியாதவன் ரவுஃபுர் ரஹீம்னு சொல்கிறானே, அதே வார்த்தையை ஹபீபுக்கு சொல்லி இவ்வளோ ஆலங்கான முடியாது ரவுஃபுர் ரஹீம்னு சொல்கிற, அதிலே அது விளங்கிக்கும்ல. அப்போ லஹா அருசுன் அலீம்னு சொல்கிறான் பல்கிஸ் மாடு சின்ன சிம்மாசனத்துக்கு. ஆனால் அதை கண்ணை மூடுங்க ஜின்கள் சொல்லிச்சு, இஃப்ரி திங்கள் சொல் யார் கொண்டுறான்னு உடனே சொல்லு நாயமா இந்த நீங்கள் இந்த மஜ்லிஸா நீங்கள் இடத்த விட்டு எழும்புறேன்னா நான் சட்டுன்னு எழும்புறேன்ல, 10 மணிக்கு மஜ்லிஸ் ஆரம்பிக்குது, லஞ்சுக்கு முடிப்பாங்கள்ல, நீங்கள் இந்த மஜ்லிஸை முடிக்கிறதுக்கல்ல இந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கெல்லாம் கொண்டு வந்துடுறேன், குறைஞ்ச ஒரு 3 மணி நேரம் சொல்லி மாதிரி அவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்குறா. இதுக்கெல்லாம் அங்கே இந்த சீதை அவ்வளோ நேரம் ஆகுமா, கண்ணும் கண்ணை மூடுங்க துறங்கன்னா கொண்டுட்டா இருக்கு சாமா, ஏன் கண்ணை மூடுங்க அங்கே உள்ளே அவன் முடிச்சு மூடல நம்மளை போல் சாட முடிஞ்ச வேணுமா அப்பாங்களா. அதையும் நம்ம சேகமார்கள் சாதலியமானாங்களா என்ன ஓதலை ஓதனான்னு சொல்லிடுறா. சரி அதையும் இவன் கேட்டா என்ன நீங்கள் வாயோ இல்லை அது சாமா இருக்கட்டும், இது என்ன ஓதனியோ சுலைமாலேசெல்லாம் இல்மோ அவன் நபியாக இருந்தாலும் வாங்குறந்தான் இல்மை தெரிஞ்சுக்கணுமே, என்ன பாப்பா உங்களுக்கு தெரியாதா, அதையும் கொஞ்சம் சொல்லித்தாங்க பாப்போம் நம்மளும் எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஒஸ்தாதுட்டேருந்து பிள்ளைகள் இல்மை படிக்கும், பிள்ளைகள்டேருந்து ஒஸ்தாது நல்ல கலெக்ஷன் எடுக்கிறா விளைஞ்சா. அப்போ அது போல் கொண்டு வந்தாங்கன்னு இருக்கிறார் அவங்களுக்கு நபிமார்கள் யார் நபிமார்களுடைய வசீர் மந்திரி இல்மு கொடுக்கப்பட்டவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு இருக்கு. அப்போ இங்கே இந்த மனுஷர் 3 மலக்குகளை பார்த்தா ஓதுறா யாசின் சூரா துஹான் சூரா தபாரக்கலிசீசம் அச்சம் தீர்வீர்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் வயிறு நிரம்புவீர்கள் என்று சொல்லி சொன்னார் விளக்குதா. அப்போ யாசின் சரி நாய் சொல்லலாம் சொல்லிக்கிறா, அதில் அதில் விசேஷங்களை சொல்லி எத்தனையோ இருக்குது 10 விஷயம் இதை ஓதனும் அச்சம் ஒன்றும் அச்சப்பட்டவன் ஓதுனா நிர்பயம் பயம் போயிடும், பசிச்சவன் ஓதுனா வயிறு தாகிச்சவன் ஓதுனா தாகம் தாகம் தாகிச்சவனா சரியான தாகமாக இருக்குது குடிக்கிற தண்ணி இல்லை அது இல்லைண்ணா சரியா. இப்போ சுகர்காரங்க இருப்பாங்க டீ குடிக்கணும் பார்த்தா டீ சீனி போட்டுக்குது அது இல்லை, இப்போ பிள்ளை எப்போ எப்படி எப்படி மாறி நான் வறட்சி போ இந்த நேரத்தில் உங்கள் யாசன் சூறா ஓதுனா அது அப்படி தாகசு தாக சாந்தி என்ன ஆடை இல்லாத ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு கிஸ் இல்லாதவன் ஓதுனா அது ஆடை கிடைக்கும் சொல்லி அதில் ஃபாயுதாக்கள் நிறைய சொல்கிறாங்களே. சரி அவங்க சொன்னால் அச்சந்தீர்வீர்கள், அவங்க அச்சந்தீர்ந்தாங்க. ஈடேற்றம் பார்த்தா சிங்கப்பூர்லேருந்து இங்கே வரணும் அந்த காலத்தில் எவ்வளோ கப்பல் செலவு வரணுமே, எத்தனை காலம் தூங்கினா அங்கே முழிச்சாங்க இங்கே எப்படி வந்துட்டு சரியா. அதை போல் பக்கத்தில் கூட நான் இதாக ஒரு பிள்ளை நாகூர் சரி சவலமே நான் பாசனம் ஆனால் அங்கே ஊரில் உள்ள மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா 4.5 வருஷம் ஆச்சு ஆனால் நல்லா பேசுகிறாரு வாங்குற வர்றதுக்கு ரூபாயெல்லாம் செலவழி பிள்ளையும் பிறந்துட்டு 4 பிள்ளைக்கு 4.5 வருஷம் 5 வயசு ஆகுது. அப்போ இப்படி இருக்கிறவங்கள அங்கே அந்த அந்த ஊர் நாதாக்கள் பிள்ளைகளோ வந்தா அசுரத்னா இப்படி இருக்குது வாங்குது நாங்கள் நாகூர் சரிவு நான் எஜமாட்டியமாக புள்ள போய் சாவலமே நாயத்திரியே போய் சொல்லு என்ன எல்லோரும் வந்தால் எங்கள் வாப்பாவுக்கு கொண்டு வர ஏழாதா கொண்டு வர ஏழாதா உங்கள் வாப்பா வந்தால் தான் வருவான்னு சண்டை பிடிக்கணும் அவள்கிட்ட போயிட்டு என்ன சொல்லி அண்ணா அதோடு உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லி சொன்னான். என்ன அதோடு இப்படி இருக்குது கதை, நான் அந்த மனுஷர்கிட்ட இந்த கதையை சொல்லி நானும் அங்கே போய் கணக்கு போட்டு பார்ப்போலாமா என்னமோ கணக்கு போட்டு பார்க்குறேன் சில ஜின்களை வச்சு சில மறைவுகள் வேறு என்னமா இருந்தால் வாங்கினா அவங்க இப்போ சூழ்நிலை இந்த இங்கே இங்கேயா
வர காலை ஊண்ட முடியாத ஒரு நிலையில தான் இருந்துகிட்டிருக்கிறார். திரும்பி இங்கே வர முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைனா இங்கே வர முடியாது அவளுக்கு, நம்ம நாட்டில் வர முடியாது, அந்த மாதிரி ஒரு சிக்கல் அவளுக்கு என்று சொல்லி வந்துச்சு. வாங்குது என்கிட்ட வந்தா அப்புறம் சொன்னோம் மூலண்ணா சரி நான் போ வீடியோ போடுங்க, இதை டவு தம்பியும் பக்கத்தில் உட்காந்தான் வீடியோ போடுங்க சொன்னு ஓதலி சொல்லுறதில்லை. அந்த ஓதலியா அந்த அது ஜாசு தந்தவங்க அது நமக்கு சொன்னவங்கள்ட விஷயம் தெரியுங்கமே அப்போன்ற மனசில் ஒரு எக்கின் சரியா ஒரு ஆள் சொல்கிறார் லூஸ் மோஷனில் இதை போல் தான் எனக்கு லூஸ் மோஷன் இந்த டேப்லெட்டை போட்டேங்க அரை மணி அப்படியே வந்துருச்சு. இல்லை பிளான்டியில் கொஞ்சம் எலுமிச்சை போலத்தை போட்டு சீனி கசட்டை போட்டு குடிச்சா உடனே அரெஸ்ட். இப்படி அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லக்குள்ள தான் நமக்கு அது செய்து பார்ப்போம் ஆமாம் நமக்கு நல்லதுக்குன்னு. அதுபோல் பிடிங்கன்னு சொல்லி இந்த சரித்திரத்தை சொல்லி நான் அந்த மனுஷன் பட்ட பாடு இப்படி மழைக்காலம் மூணு முறை வந்து சொன்னோம் என்ன பார்த்தியா சொல்லி சொல்லதம் பார்த்தா மர்கபா மர்கபான்னு சொல்லி அச்சந்தீர்வீர்கள் ஈடேற்றம் பெறுகள் வயிறு நிரம்பு பிடிச்சி ஓத சொல்லுங்கண்ணே. ஒரு 40 நாள் பண்ணி ஏற்று வச்சா என்னமோ நாளும் 4 வருஷம் போச்சுங்களது ஓடுங்க ஓடுனா அதெல்லாம் நம்ம அச்சத்தை தீர்த்துருவோம், நம்மளை இடேற்றமாக்கி வைப்பான், நமக்கும் வயிறு நிரம்ப ரிசுக்கு ஹலாலான ரிசுக்கை தருவான். இன்னொன்று அவளுக்கு பாப்பாக்காரன்னு கண்ணீர் முடியும் போய் அவங்கள்ட்ட போய் சொல்லி என்ன அவங்க போய் சொல்லிட்டு ஓதிட்டான். அப்புறம் நான் திரும்ப மறுபடியும் வந்தேன் 11 நாளைக்கு ஓதணுண்டு நீத்து வச்சு ஓதக்குள்ள 3-4 நாள் என்ன வந்து மாவு வந்து வாப்பாட காலில் விழுந்து அழுகுறான். ஓணும் இன்னும் இவளுக்கு பயமாக போச்சு என்ன என்ன அப்பா வாப்பா நீங்கள் சொன்னில என்ன அது நடந்துட்டு வாப்பா சொன்ன என்ன இப்போ அவள் ஃபோனு போட்டா போட்ட என்னண்டா அவள் பாஸ்போர்ட் என்னமோ தொலைஞ்சி போச்சான், பாஸ்போர்ட்டு எங்கேயோ தொலைஞ்சி போச்சு, அதனால் எங்கேயும் மூவ் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாத கட்டான். இந்த நேரத்தில் ஒத்தான் அவ்வளோ கொத்தடிமையை போல் எப்படி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அந்த ஆஃபீஸுக்குள்ளேயே அந்த இதுக்குள்ளேயே வச்சு குறைஞ்ச சம்பளம் சாப்பாடு மட்டும் கொடுக்குறேன் வெளியே வெளியே போனால் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவோம் அதை பிடிச்சிட்டு போயிடுவோன்னு சொல்லி கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க இல்லையா அடிமையை போல் வச்சு வேலை சரி வீட்டுக்கு செலவுக்கணா இந்த அதையாவது அனுப்பினானே என்ன அனுப்பிவிடுன்னு சொல்லி வந்து இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது சொன்னால் பெரிய முசிபத்தாக போயிடணும் இப்படி இப்படி இந்த இவ ஓத ஆரம்பித்தது தான் சாகலுமே யஜமான் சாகலுமே நேற்று பறக்கத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லிக்கிறான் இந்த மாதிரி இடத்துல புலான இடத்துல அவளியாக்கு இருக்குதா இப்படி ஒரு சிரமமாக இருக்குது கொஞ்சம் உடனே அண்ணா அவள் போய் தம்பி இங்கே வாங்க ஏன்னு சொல்லி ஆ இதுக்காக யோசனை வாங்க இந்தியன் ஹாய் கேம்ஸில் போய் இந்த மாதிரி ஆக்கி போச்சு ரியல் ஃபேக்ட் அவன் சொன்ன எமர்ஜென்சி எல்லாம் இருக்கும்ல எமர்ஜென்சி பாஸ்போர்ட் எமர்ஜென்சி பாஸ்போர்ட் கொடுப்பாங்களே ஏண்டா அவருக்கு அதெல்லாம் கொடுத்து வந்தோம்லாமா இல்லாமல் அவங்க சாமான் மற்றதோடு எங்கள் ஊருக்கு வந்து நான் வர்ற நாளைக்கு ராத்திரிக்கு ஊரில் இருப்பேன் வந்துட்டு ஊரில் தக்குன்னு வந்துட்டு வர்றான்னு கிடையாது அடுத்த நாள் வந்து இறங்கிட்டார் கச்சேரி நீங்கள் சொன்னாப்புல அந்த மனுஷன் அங்கே படுத்தீங்க முடிச்சா இல்லையா இவ் எப்போ வருவான்னு தான் பெட்டில் வந்து உட்காந்துட்டா ஆண்டு சொல்லி அவள் கதையை எங்கிட்ட வந்து சொன்னான் இல்லைங்கச்சா எத்தனையோ ஒரு 4.5 வருஷம் அவங்க எவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணிக்க நடக்கலை. அப்போ நாதாக்கள் சொன்ன மாதிரி குர்ஆன் ஷரீஃபில் சூரத் யாசின் ஷரீஃப் ஓதுங்க துஹான் ஷரீஃப் ஓதுங்க தபாரக்கலை ஷரீஃப் அச்சந்தீர்வீர்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் வயறு நிரம்புவீர்கள்னு சொல்லி சொன்னான் விளங்குதா. இதில் அந்த மலக்குகள் வந்தாகல காரணம் என்னண்டா இந்த துஹான் ஷரீஃபுக்கு சிறப்பு இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ராத்திரியில் ஓதிட்டு ஓதுங்க ஓதுனா 70,000 மலக்குகள் என்ன நமக்காக வந்து இஸ்திகார் செய்கிறாங்கோ விடிய விடிய விடிய. இப்போ ஃபேனை போட்டு படுக்கிறேன் நாம குரட்டு எடுத்துங்கனா அது வேத்து வடியாமல் வீசிக்கிட்டீங்கதான் இல்லையா அதுபோல் தூங்குற ஆளுக்கு சீட்டா அது ஒன்று. மனிதர்களுக்கு பெருநாள் மனிதர்கள் பகலில் முழிச்சு இருக்கிறதுனால ராத்திரியில் தூங்கிடுறாங்களே முழிச்சு இருக்கிறனால பெருநாள் பகலில் நோம்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும் பகலில் மலக்குகளுக்கும் பெருநாள் இருக்குது ரெண்டு பெருநாள்
சும்மா போட்டார். அப்போ மழை கழிக்கிறேன்னு அர்த்தம். மாஷா அல்ஹம் சத்தம் வச்சு அல்ஹம்து இல்லாங்க நாங்களாம் ஏர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறேன்னா சும்மா போட்டால் அல்ஹம்து இல்லான்னு சொல்லணும். கேட்குறவங்க ஏர்ஹமுக்கல்லா அல்லா அவங்க ரஹமரிச்சவன் அந்த துவா உடனே கபூல் ஆகுதான். எந்த துவா கபூல் ஆகுதுன்னு சொன்னால் ஒருவர் தும்மி அல்ஹம்து இல்லான்னு சொல்கிறார். இதை கேட்டால் பக்கத்துலேயோ தாய் தகப்பரோ நண்பர்களோ ம கூட்டாளியோ கேட்குறா ஏர்ஹமுக்கல்லா அல்லா அவங்களுக்கு ரஹமத்து செய்துட்டுன்னொன்னே அந்த துவா கபூலாவது இவனுக்கு ரஹமத்து கிடைக்கும். இவன் கடனாளியாக இருந்தால் கடனை விட்டு நீங்கிறோம். வேலை இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு வேலை ஜாப்பு கிடைக்கும். இன்னும் கல்யாணம் முடியாதவனாக இருந்தால் அவனுக்கு நல்ல ஒரு நல்ல இணக்கமான ஒரு மேட்சான ஒரு பொண்ணு கிடைக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு மேட்சான ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும். இன்னும் கல்யாணம் முடிஞ்சு பல காலம் புள்ளை இல்லாமல் வைக்கிறான். ஏன்னா எதா ரஹமத்துன்னா என்ன அவளுடைய கவலையை போக்குறது தானே. கவலையா மக்கள் உடனே இவரு மறுபடியும் ஏகதீக்கம் இல்லா விசலி பாலகம் அல்லா தலா உங்களை நேர் வழியில் செலுத்தி இப்போ இஸ்லாத்துலாம் செலுத்திக்கிறான் இல்லை நேர் வழியில் செலுத்தி உங்கள் காரியங்கள்லாம் விசலி பாலகம் உங்களுக்கு கர்மங்கள்லாம் சுலுகாக்கி வைக்கிட்டோம் என்று சொன்னால் என்ன கையில் 5 கோடி ரூபா வச்சுட்டு ஒரு வீடு வாங்கணும் பங்களா வாங்கணும் பார்த்துட்டு இருப்பார். அல்லது 1 ரூபா இருக்க இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் வைப்பார். என்ன இப்படி அமைப்புகள் இருக்கா இதை என்ன செய்யுது அப்போ அல்ஹம்துலில்லான்னு சொன்னவர்கள் சொல்லி அதுக்கு சுக்கர் எகதிக்கும் இல்லா வைசலிக்கும் பாலகுன்னு சொன்னால் அங்கள் உங்களை சரியான அபராபரியற்றான வழியில் செலுத்தி உங்கள் கர்மங்கள்லாம் இணக்கமாக்கி வைப்போன்னா திடீர்னு ஒரு ஆள் வந்து மாட்டுவார். ஏன்னா இந்த ஆள் இருக்கா வச்சு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு விஷயம் இருக்குது அதை நல்ல ஒழுங்கான இன்வெஸ்டர் தேடிட்டு இருக்கிறான். தெரிஞ்சா அவன் தொழிலை வச்சுட்டு பணம் முதல்ல இல்லைன்னுட்டு இருப்பான். நல்ல நம்பிக்கை நாணயமான நமக்கு அது செய்தி வந்துடும். விளைஞ்சா இவர் ஒருவேளை முதலுக்கு தேடிட்டு இருந்தால் நல்ல ஒரு இன்வெஸ்ட் வேலை காட்டப்படும். ஆக எப்படியோ எகுதிக்கு முல்லாம் அல்லா அவங்களை நேர் வழியில் செலுத்தும் காரியத்தை சிறப்பாக்கிறோம். மாப்பிள்ளையை தேடிட்டுப்பான் இந்த மாப்பிள்ளை சரியா அதா இதான் யோசனை பண்ணிட்டுவான். அப்படியே அந்த அருமையான மாப்பிள்ளடா அப்படி இப்படின்ச்சு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளை அல்ல இந்த பொண்ணை பற்றி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளை காட்டி நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் ஆக்கிவிட்டோம். எவ்வளோ விஷயம் இந்த இதில் இருக்குது. ஏன்னா மொத மொதல் வந்த துவா அதுதானே துவா அஃபதுல் துவா அல்ஹம்து இல்லா அப்படின்னு சொல்லி சொன்னான். அஃபதுல் இதுக்கு இல்லா இல்லா இல்லல்லான்னு சொன்னான். அப்போ அஃபதுல் துவா அல்ஹம்து இல்லா முதல்ல யார் சொன்னால் நம்ம பாப்பா ஆதலேசன் சொன்னான் அல்ஹம்து இல்லான்னு என்ன அது சொல்ல சொன்னது எரகமுக்கல்லான்னு சொல்ல வாஜிபாய்க்கு என்னன்னு அல்லா சொன்ன அவளுக்கு ரஹமத்து செய்வான்னு சொல்லி மூக்கு எப்படியும் அல்லா ரஹமதி ரூக ஊதுனான் நஃபகத்தி அவன் என்னுடைய ரூகன் இன்னும் ஊதுனேங்கிறான். நஃபகத்து மீன் ரூஹி என்னோட சூண்டு ஊதுனா இப்படி வந்துச்சு மூக்குக்கிட்டே வருவா ஹச் அல்ஹம்துலில்லாண்டா உடனே அவன் இறகமுக்கு ஊதான். இங்கேருந்து இங்கே வந்து காலுக்கிட்ட வரவங்களே எலும்ப பார்த்துட்டான் மனுஷன். இன்னும் ரூஹு காலுக்கே போகலை. மனுஷன் அவசரக்காரனாக தான் இருக்கான். இதுலேயும் படபடப்பு அவசரம். இந்த படபடப்பு நம்மட படபடப்பு இல்லை. என்ன ஃப்ளைட்டு வந்து இறங்கின உடனே அது இறங்கி அந்த ரன்வேல போய் நின்றிக்காது. இறங்கின உடனே பெல்ட் விட்டு அது அவள் ஏய் உட்காரு 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 ஒரு தடவையா சொரா 10 தடவை போனால் அப்படி தான் சொன்ன அவன் எடுக்க போல கீழே விழுந்துட்டான். நில்லு 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 ஏன்னா அங்கேயிருந்து என்னமோ ஒரு தோற்று இங்கேயிருந்து வந்து ஏன்னா அட ஒரு ஹயாத்து மோத்துக்கு போகிறான் ஒரு பிரிவு கேச்சை வச்சுட்டு போகிறான் தான் பணம் வரலாம். இவனை பாதி மூட்டையை கொண்டுடுறான் அங்கே கொண்டு பெல்ட்டுக்கு வேறு நிற்பான் அங்கே போய் அந்த அதே என்னச்சியோ அப்புறம் போய் எதில் நிற்கணும் எமிக்கிரசன் நிற்கணுமே அதில் ஒட்டடு பாஞ்சு போகிறது தான். அப்போ அவ்வளோ ரூஹுக்கு வர முட்டு இங்கே வரல இங்கே முட்டுக்கு ரூஹு வரல எங்கே ரூஹு இங்கே வந்து இன்னும் முட்டுக்கு வரல அதுக்கு முன்னே ஆள் எலும்புறதுக்கு பார்த்தா முடியல சரியா. அப்போ இப்படி இருக்கு. அப்போ அவளுக்கு 2 பெருநாள்னா மலையாக்குதுமா இருக்குது. பெருநாள் 2 இரவுகள் லைலத்துல் கத்ரோட இரவு சரியா. இன்னும் நிஸ்பு சாபான் நிஸ்பு லேலத்தில் கதருடைய இரவும் இன்னும் அவளுக்கு பெருநாள். அவங்க அங்கே அங்கே ஊர் இங்கே வருவகா வாங்க வாங்க விளைஞ்சவப்பா வராத்துடைய இரவும். அதனால் இவர் ஓது சொன்னாங்கல்ல மலக்குகளில் சொன்னாங்க அவளை பற்றி சொன்ன விசா சொல்லலை. அதனால் அச்சம் தீர்வீர்கள் ஈடேற்றம் தெரிவீர்கள் தபார கல்லதி சொன்னால் சரி. இன்றைக்கி சொல்லிட்டு சொல்லியாச்சு. நாளைக்கு மற்ற மோனையும் சொல்லி
இன்ஷால்லா சொல்லி அது எங்கள் அது பெரியங்கன்னு சும்மாவில் இல்லை பெருங்கண்ணை குத்து பகுதிகளில் உள்ளவங்க நான் உங்களோட வாப்பான் வாப்பாட வாப்பான் இப்போ இருக்கிற வீணா போன கவர்மெண்ட்டுக்காரிக்கிற நாங்கள் வெட்டினான் அவங்க தான் அங்கே மக்கத்தில் முக்கரமால இமாமத்தில் இருந்தவா ஏன்னா அவங்க சொன்ன செய்தி இருக்குது அவங்க செய்தி சொன்னி துஹான் சரி ஓத சொல்கிறதுக்கு சொன்னது தபாரக்கல்லது சரிபுக்கு சொன்னது வாக்கியாவுக்கு சொன்னது இப்போ இதை சேர்த்து தான் இப்படி வச்சுட்டா ரெண்டும் சேர்த்து வந்துடுமே யாசின் அண்ணா சூரத்தை துஹான் சரி தபாரக்கல்ல அவன் நமக்கு ஜாஸ் தந்து நீங்கள் துஹான் சரி ஓதுங்கோ தபாரக்கல்ல சரி போதுங்கோ வாக்கியாசி இது சொன்ன விளக்கங்களுக்கு ஒரேடியாக சொன்னாலும் மண்டையில் போய் ஏறணும்ல இப்போ இன்றைக்கி இதே போ நாளைக்கு அதையும் விளங்கிட்டா டூ இன் நம்ம எதையும் கில்லத்தாமல் கதிரத்தின விஷயம் குறைஞ்சலாக இருக்கணும் பலன் கூடவையாக இருக்கணும் பொட்டி மாத்திரை ஆக்கணும் பவர்ஃபுல்லாக யானை பொருளில் ஏறக்கூடாது எதில் போனால் லிஃப்டில் தான் போகணும் அந்த அடிப்படையில் தான் இப்போ நாம் இப்போ வச்சுக்கிறோம் ஏன்னா இப்போ பயம் காட்டிட்டுருக்கிறவன் பயம் காட்டிட்டுறான் பிளாட்டு பிடுங்க ஏதாவது பிடுங்குன்னு அச்சம் தானே அச்சமாக இருக்காது அச்சத்தை தீர்த்து வச்சிடணும் நமக்கு ஈழத்தத்தை தரணும் பிஸ்னஸ்லேயும் தொழில்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ணாலையும் வரக்கத்துகள் வரணும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை சொல்லுவோம் சரியா சரி போட்டு பள்ளிக்கூடத்தை நேரத்தோடு முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ் அல் ஃபாத்திஹா ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயீன் இதன சுராத் அல் முஸ்தகீம் சுராத் அல்லதீன அம்த அலைம் ஐரில் மௌலூபி அலைஹிம் வல்லாலீன் ரப்பி ஃபலி உலி வாலிதை ஆமீன் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லெம் எலித் ஒலம் யூலத் ஒலம் குல்லஹு குஃபனத் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் குல்ஹுல்லாஹு அஹத் அல்லாஹ் சமத் லெம் எலித் ஒலம் யூலத் ஒலம் குல்லஹு குஃபன் குல்லது ரப்பில் ஃபலக்கு குல்லது ரப்பில் மூணு தடவை ஓத போகிறான் என்ன ஓதலைன்னா கொஞ்சம் டைமை செக் பண்ணிக்கிறோங்க வீட்டில் போய் நிம்மதியாக இருந்து குல்ஹுல்லாஹு மூணு தடவை ஓதும் அப்புறம் குல்லது ரப்பில் ஃபலக் மூணு தடவை குல்லது ரப்பி நாஸ் மூணு புரியமான செலவாத் மூணு தடவை ஓதி டைமை பார்ப்பியா மைண்ட் ரீடிங்கில் தானே ஓதுறோம் ஒரு நிமிஷம் வருமா அல்லது ஒன்றே ஹா நிமிஷம் வருமானு தெரிஞ்சிட்டா இது ஒவ்வொரு ஒக்கத்துக்கு போகிறோம் ஓதணும் இப்போ இப்போ ஃபர்லு மாதிரி வச்சுக்கணும் உட்காந்தான் ஓதணும்னு இல்லை நாயன் செல்வதாலும் சொல்லிட்டா சஹாபாக்களை பிடிச்சி உங்களுக்கு ஓதாமல் இது ஓதுறதுக்கு என்னங்க குறைச்சா ஏன்னு சொல்லி தன்னை பற்றி சொல்லிட்டா நான் ஒரு மோமினாக இருந்த காரணத்தினாலையும் காலையில் மாலை சில அவராது ஓதியிருந்தேன் இந்த அளவுக்கு இருக்காங்க இல்லைன்னா யகுதிகள் சார் எப்படி என்ன ஸ்ட்ரக்சரையாக மாற்றி வச்சுருப்பான்னா சேரு சூன்யம் பண்ணி எப்படி அப்படி பண்ணி விட்டிப்பானே இதனால் என்ன இப்போ எவ்வளோ பெரிய இருள் ஈஸ்டர்ன்லேருந்து வெஸ்டர்ன் வரைக்கும் இருந்தாலும் எக்ஸப்பானியருடைய நியமத்தால் தான் சந்திக்கிறான் எலக்ட்ரிசிட்டி அதனால் பட்ட பகலில் செய்கிற வேலை இப்போ செய்கிறோமா இல்லையா என்ன அதை போல் நான் சொல்ல சொல்கிறா நான் ஒரு மோமின்னா ஆமண ரசூல்னு சொல்கிறேன் நான் ஒரு மோமினாக இருந்த காரணத்தினாலையும் இந்த அவராதுகளை ஓதி வந்த காரணத்திலும் ஒன்று என்னை தொடலைங்கிறான் எல்லாமே இதில் வந்துடுச்சே இஹ்லாஸ் ஹலாஸ் ஆக்கி வைக்கக்கூடியது ஏன்னா மூணு தடவை ஒன்றா குரான் முழுமையாக முடிச்சிருந்து குல்லது ரப்பில் ஃபலக் குல்லது ரப்பின் நாஸ் அவ்விதத்தைன்னு சொல்கிறா இதுக்கு முன்னே சின்ன சின்ன துவாக்கள் நிறைய நிறையா ரப்பி அண்ணா அல்லாஹுமே நீ அவுத் பிகமின் ஹமத் ஜாத்தி ஷயாத்தி நோனி அஹலுன் ரப்பி அஃபிர் ஒரஹம் வந்த ஹைரான் நிறைய துவாக்கள் அப்படி ஓய்ட்டு இருந்தா இது வந்தோடனே இதை கொண்டே போதுமாக்கிட்டாங்கன்னு அதனால் வீட்டில் போய் அது மூணு இது மூணு இது புரியமான செலவுக்கு ஓதி பாருங்க அஞ்சு ஒக்கத்துக்கும் ஓதிட வேண்டியது ராத்திரி படுக்க போன நேரத்துலையும் ஓதிடுங்க அப்போ ஆறு திசையும் எப்படி குலோல்லா அது மூணு பையனை எழுதியாச்சு குல்லது ரப்பில் ஃபலக் மூணு குல்லது ரப்பினாஸ் மூணு மூணு பையனை செலவாத் மூணு பையனை எழுதி ஃபுல்லாக காரமான நம்மளை போட்டு ரெண்டு நாளில் அவிஞ்சு போயிடும் பழம் என்னது கிராப்ஸே அது இது ஆஸ்திரேலியாலேருந்து வருது கலிஃபோர்னியாலேருந்து இங்கே வருது என்னது இப்படி கொண்டுடுறான் கண்டெய்னரில் வச்சு இரும்பு தடி தானே உள்ளுக்கு அந்த கிளைமேட் எப்படி அதே எப்படியோ கூல்னஸ் வச்சுக்கிறான்ல எந்த இருக்குமோ அதே கூல்னஸை வச்சு உள்ளுக்கு கூலிங் எப்படி நம்ம ஏசி வச்ச மாதிரி
அதுக்குள்ள இதை அந்த கனி அதே சில இருக்கக்கூடிய பக்குவத்தை வச்சு ஆஸ்திரேலியாவில் இங்கே கொண்டு வந்துடும். அடுத்த கண்டம் இங்கே ஒன்று கலிஃபோர்னியாவில் இங்கே ஒன்று மார்க்கெட்டில் வைக்கணும். சுற்றி வர முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் மேலாலும் கீழே இரும்பு தட்டி உள்ளுக்கு ஒன்றும் வெளியூரில் குசுனா கிசுனா அந்த அதே இதை கொண்டு தந்துடுறோம். இருக்கா இல்லையா? அது போல் நம்மளை ஆறு திசையிலும் இந்த குர்ஆனில் அதையும் இந்த சூராவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்தும் நம்மளை பாதுகாத்து பகைவருடைய இது கால விரோதங்கள் சொல்லியிருக்குதா அது சரியா? எங்கள் ஊர் வெள்ளிக்கிழமை திங்கிழமை ராத்திரி போடுவா தைக்கால போயிட்டு நல்ல அழகான பைத் தமிழையும் ஓதுவா. சொல்லும் செயலும் ஒன்றாக்கும் நீ சோறுறாதெங்களை ஆக்கும் நீன்னு சொல்லி அழகான ஒரு பைத் அதில் ஒரு அடி. காயல் நகர் மக்கள் எல்லவர்க்கும் காதிரியாவளி செல்பவர்க்கும் கால விரோதங்கள் காணாமல் காத்தருள்வா எங்கள் ஆண்டவா. அதில் காயல் நகர் மக்கள்ல காயல் பட்டின மக்கள்ங்கிற அர்த்தம். அது மட்டும் இல்லை காயலுங்கிற வார்த்தை இருக்கிற காயல் எங்கூர் காயல் பட்டினம் பழைய காயல் புதிய காயல் காயல்ட கடற்கர ஊருன்னு அர்த்தம். எப்படி காயல் காயல்னா கடல் வாழ் கடற்கரையில் இருக்காங்க இல்லையா அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் காதிரியா ஒளி செல்வர்க்கும்னா காதிரியா ஒளின்னோடனா சேனா அவுதுல தான் அவளை காதிரியா ஒளின்னு சரி அவளின்னு அவளை அனல் காதிரி அப்துல் காதிரிங்கிறாள் அனல் காதிரி நான் காதிராகி அல்லாவை சேர்ந்தவன் அவன் வழியில் போகிறவன் அப்துல் காதிரி காதிராக இருக்கவனுக்கு அப்தா இருக்கிறான்னு சொல்லி எனக்கு ஜவாப்பா நான் சொல்லுது என்ன ரஹ்மா உனக்கு துணை செய்வான்னு சொன்ன ரஹ்மான் துணை செய்வன் அர்த்தம் என்ன அல்லா துணை செய்வன் தானே அர்த்தம் ஏன்னா விலங்கு ஜவாப்பா சொல்லுது அல்லாவுடைய அஸ்மா ஹுஸ்னால ஏதாவது கொஞ்சம் யா ஹலீம் யா கரீம் இஸ்வி அகமது யா ஹலீம் யா கரீம் இஸ்வி அகமதுன்னு ஓதுறாருன்னு அர்த்தம் என்ன யா ஹலீம் யா கரீம் இஸ்வி அப்புறம் அல்லா தானே யா ஹலீம் யா கரீம் விலங்கு ஜவாப்பா இப்போ அல்லாவோட ஒரு பேரை சொல்லி அந்த வழி காயல் நகர் மக்கள் கடல் வாழ் ஊர் கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இந்த கண்டில் உள்ள ஆளுகளும் சுனாமியை பற்றி அவளுக்கு ஒரு அச்சம் இல்லை ஏன்னா அவள் ரொம்ப அவசரத்தில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறா அதெல்லாம் காப்பாற்றணும் பூமி வச்சுமுன்னா சுற்றி வர அணை டேங்கெல்லாம் இருக்குது அது நிமிர்ந்துட்டு அணி செய்யணும். நமக்கு உப்பு தண்ணி சுனாமி அவளுக்கு நல்ல தண்ணி சுனாமி வரக்கூடாதுப்பா இருக்கு சரி. காயல் நகர் மக்கள் எல்லோருக்கும் கடல் சூழ்ந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் காதிரியா வழி செல்பவர்க்கும் என்ன அல்லாஹ் தாலாவுடைய பாதையை எடுத்து செல்பவர்க்கும் கால விரோதங்கள் காணாமல் காத்தருள்வாய் எங்கள் ஆண்டவர். கால விரோதங்கள் சொல்கிறாப்புல என்ன சீசன் மாறி போனதுனால ஒரு பயங்கரமான கடுமையான சூடு கடுமையான வறட்சி மழை இல்லாத தன்மை அதுபோல் கடல் கொந்தளிப்பு பூமி உதிர்ச்சி இதெல்லாம் காணாமல் காத்தருள்வாய் எங்கள் ஆண்ட வாழ் இருக்குது. விளங்கச்சாவப்பா வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ஓதுறா அந்த மாதிரி ஓதி வரக்கூடிய இதுலதுனால தான் நாம் பூமி முஸ்லிங்கள் சொல்லிட்டு என்னென்ன கூத்துகள் பண்ணிட்டு இருந்தாலும் பூமி முஸ்லிமாம அவங்க காப்பாற்றப்படுறாங்க. சரியாவப்பா ஓதுலா நாயம் பறக்கிறதுக்கு 110 வருஷத்துக்கு முன்னே மறைஞ்சவா சொல்லிட்டு சொல்லி அபுல் ஹைர் அபு சயீத் இப்னு அபுல் ஹைர்ங்களா தான் அவள் நம்ம முஸ்லீங்கள் யார் இப்போ காலி மற்ற முஸ்லீங்கள் யார் இப்போ காயல் பண்ணணும் கேளுக்கறா அப்படி சொன்னோம் மல்வாரணம்லாம் முஸ்லீம் யாரியாக இருக்குல்ல இதை போல் ஊரில் இருந்தால் 3 நாளைக்கு மேலே தங்குறது இல்லை சரி வந்தால் போயிடுவா அங்கே போன ஊர் நீலிங்கிற ஊர் அங்கே போய் அவள் கிராமம் 40 குடிசை கூட இல்லை 40 வீடு கூட இல்லை அங்கே உட்காந்து காலக்கணக்கில் உட்காந்துட்டே இருப்பா ஒரு ஆள் போய் கேட்டவாப்பா என்னவாப்பா இங்கே 40 வீடு இல்லை ஜும்மா தொழுனா கூட லோர் தொழுணும் போலீங்க அந்த மாதிரி ஒரு ஊர் இங்கே பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு 6 மாதம் 7 மாதம் உட்காந்துட்டிக்கிறேன் நீங்கள் காயல் பண்ணதில் கீழே கர அதுபோல் மல்வானா இந்த போல் இடங்களில் உட்காந்தா எப்படியோ உங்களுக்கு உதவியாக இருக்குமாப்பான் அவள் சொன்னானா சரியா மோலானா இதில் ஒரு ரகசியம் இருக்குது நான் என்னவாப்பா ரகசியம் எங்களுக்கு நாற்பது இல்லைப்பா ஓமி விஷயங்கள் இருக்கிற இடத்துல எனக்கு இருக்கு பயமாயிக்குது அவங்க ஏனா தானாண்டு அல்லாவுடைய கட்டளைகளை ஏன்னா ஒரு குருமத்து கொடுக்காமல் நடக்கிறதுனால
என்னமா தண்டனைகள், கால விரோதம், பூமி அசஞ்சம், பயமாக இருக்குது. நான் இங்கே வந்திருக்கிறேன், சிறுக்கு இது இங்கே இங்கே உட்கறதில்ல, இந்த பக்கத்தில் 400 ஒளிமார்கள் அடங்கிக்கிறாங்க. 400 ஒளிமார்கள் இந்த இந்த ஏரி இந்த இந்த ஊரை சுற்றி அடங்கிக்கிறாங்க. இந்த ஏரியில், இந்த மைதானத்தில், அதுக்காகவே இந்த ஊர் கால விரோதங்களோடு காப்பாற்றப்படுத்திருக்காங்க. மண்ணுக்கு கீழே உள்ள அந்த சீதைகள்னால அவங்களோட ஃபேஸ் வேல்யூக்காக வேண்டி, அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுத்தால இந்த மக்களை இந்த மாதிரி வராமல் காப்பாற்றுறான். அதுக்கு தான் நான் இங்கே உட்காந்து என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன்னாலும் விளைஞ்சா. அதனால் இப்போ நம்ம ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில் 20 லட்சம் முஸ்லீம்கள், 2 மில்லியன் இருக்கிறான்னு சொல்கிறான். இருந்தாலும் 2 மில்லியன் இல்லை, நாட்டு ஜனத்தொகத்தையோடும் நாட்டு ஜோர் 2 கோடி, 2 கோடியில் 5-10 கோடிக்கு மேலே மூமி முஸ்லீம்கள் எங்கே இருக்கிறாங்க? பூமிக்கு பள்ளத்தில், கபிரிஸ்தானத்தில் 1400 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல. சஹாபாக்கள் எத்தனை சஹாபாக்களோட ஜியாரம் நம்ம ஊரில் இருக்கோம். ஏன்னா எங்கள் ஊர்லேயே இருக்கு சஹாபாக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. 35 சஹாபாக்கள் உடைய ஜியாரங்க வந்திருக்குது. ஏன்னா பிரபலியமான சஹாபி, வெளியான சஹாபி 2 பேர் இருக்கிறாங்க. தமிழ் அன்சார் நாயம், உக்காசா நாயெல்லாம் எங்கள் ஊர், எங்கள் நாட்டில் இருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயே அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சீதைகளோட முகத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுத்தால கால விரோதங்களை விட்டோம் காப்பாற்றுறான். அதுக்கு தான் நம்ம போகிறோம். ரப்பி சொல்லி ஓய்து ஒரு அவுளியாயி சரந்தீப் ஷரீப், இந்த அவுளியா இந்த சரந்தீபில் அடங்கிக்கக்கூடிய ஆதாளி சார் இங்கே தானே இறங்கினாங்க. இப்போ அந்த காலத்துலேயும் இந்த மூமி முஸ்லீம்கள்லாம் இருக்கப்பா, ஆனால் இங்கே அடங்கிக்கக்கூடிய அவுளியாக்கள், இறைநேச செல்வர்கள், அவுளியாக்கள், அன்பியாக்களுக்கும் பேர் அவுளியாக்கள் தானே, அதோடைய நல்ல நேசர்கள் தானே அன்பியாக்களாக இருக்கிறவங்க அவுளியாக்களுக்கு. சரந்தீபில் மறைஞ்ச நாதாக்கு ஒரு சுகதாய் செய்யலான் சரி. இந்த இங்கே ஈமானோட லாயிலா இல்லைல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் கலிமா ஒத்துக்கொண்டு அதுலேயே மறைஞ்சிட்டாங்களே அந்த யக்கீனோட அந்த சீதைவனும் வரும். ஒன்றா சேச்சுமே எல்லாத்துக்கும் கேட்கணும், வரைஞ்சே இல்லையா? அதுபோல் காயல் பொண்ணதில் குளிர் வாதுக்குள்ள நபி செய்யலாம், நபி செய்யலாம் ஒரு அவுளியாயி காஹிர் சரி, இந்த எங்கள் புண்ணிய பூமி எங்கள் ஊரில் அடங்கிக்கிற அவுளியாக்கள், அவுளியாயி அஜிமாயின், ஒசுகதாயி காஹிர் சாஹிப், ஒசுகதாயி அஜிமே. அந்த சீதைகளுக்காக வேண்டி தான் நம்ம முகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியாப்பா, இன்றைக்கி மாபெரும் குத்து ஓதுகள் உள்ளவா நாக்பூர் ஷெரீஃபில் சயீத் முகமது பாபா தாஜுத்தீன் அவுளியா தாஜு பாக்குன்னு சொல்லுவாள், அவளுடைய ஜியாரத் அவ கந்தூரி பெரிய ஜியார நாகூர் ஷெரீஃபை போல் பெருங்கொண்ட இது நாக்பூரில். அவங்க இவங்களும் தர்பா அப்பா நாயம்தான் ஒன்றா வந்தது இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு வந்தா சரி 80 வயசாயிக்கோ 2 பேரும் வந்தாயோ சென்ட்ரல் இந்தியாவில் உட்காந்தா தாஜித் பாக்க வழியா. இவங்க அப்பா வந்து ஒரிசா இருக்கிறதுலே மிஸ்கின் ஸ்டேட் மிஸ்கின். நாம் போகிற நேரத்தில் பார்த்தா நம்ம 200 வருஷத்துக்கு முன்னே காலி எலிலாம் பார்த்தா அப்படிங்க, அது போல் இந்த காலத்துலேயே அப்படி இருந்துச்சு அப்பாட இடம். என்ன செட் மிஸ்கிங்களோட வைங்கன்னு சொன்னால் அங்கே உட்காந்துட்டான். அப்போ ஒரு தடவை நானும் சுயப் ஆலம் சார் மாமா அவளும் அங்கேருந்து வந்து கல்கத்தாலேயும் வரோம். வரது எப்போ போனால் ஃபஸ்ட் கிளாஸ் தான் எடுத்தோம். தொழுறது வாங்குறதுக்கெல்லாம் இதாகிக்கும் ராகத்தா கொஞ்சம் உவாதிக்கலாம் அவராக துவைக்கலாம்னு நாக்பூர் சரி வந்தவொடனே ஹூ ஹூ ஹூன்னு கிடக்கு குச்சி குச்ச குச்ச குச்சன்னு. நாக்பூர் சரி வந்த உடனே அண்ணா அப்போ என்ன 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 தாஜ் பாக் அவளியாக உருசு முபாரக் உருசு முபாரக்னு கிடச்சி. இப்போ இதுக்கே மாமா அடிக்கடி கேட்பா 180 வயசு 185 வயசுங்கிறீங்களா வாயினால் சொன்னாலா தர்பாப்பா வாயினால் சொன்னாலா? வாயினால் சொன்னால் மறுபடியும் அவர் சொன்னால் சொன்ன வாயினால் அவர் சொன்னாலா? அவர் சொன்னிருந்தாச்சு, நீங்கள் கேட்டுருக்கான். இப்போ நம்ம போகிறோம்ல இன்சாத அப்போ வெளியாயிரும்னு சொல்லிட்டு அப்போ தாஜ்பா கவுலியா குருஸ்மான் சொல்லிட்டு பெரிய ஒரு ஆள் வந்து 2 பொட்டிஸ்வார் எனக்கு அவளுக்கும் ஆளுக்கு 1 பொட்டிஸ்வார் தந்தா. நான் கேட்டேன் இவ்வளோ தெரியுமா? ஆ தெரியும், நான் ஃபஸ்ட்டில் ஆளுக்கு 1 பொட்டி நெய்ஸ்வர் வருது. அதுதான் அவள் அனுப்பிவிட்டது தான் தாஜ்பா கவுலியானா. இப்போ நம்ம தர்பாபா பார்த்து போகிறோம்ல, நம்ம கூட்டாளியை பார்த்து போகிறாகா. இப்போ தர்பாபாவும் இங்கே ஜாரத்து வந்திப்பா, நீங்கள் அவ்வளோ உருசுமாக இருக்குல்ல, சாப்பாடு 2 பேர் போகிறாங்க புள்ளிலோ அனுப்புங்க அனுப்பா, இங்கே கொண்டு வந்து தந்திக்கிறா அப்தால்கள் உடனே தந்துட்டா. இப்போ வேறு யாராவது தந்தா நினச்சோம் நாம் கேட்கணும், கொஞ்சம் பிறகு தரையலுமான சரித்தனை கேட்டால் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கங்களான்னு போய்ப்பாங்க. ஆளுக்கு 1 பொட்டி வந்திக்குது, நம்ம அங்கே போவோம்.
இந்த ஆட்கள்கிட்ட கிணங்க எத்தனை கந்தூரின்னு கிளங்க யூபி கேட்டா கித்தனா பாப்பா பச்சாஸ் நான் 50,000 கந்தூரின்னு சொன்னேன். நான் இப்படி சொன்னேன், தாஜ்பாக் ஒளிவுல 130 வயசில் மறைஞ்சா, இப்போ 50 150 ஆச்சா இல்லையா? ம், சரி, ரெண்டு பேரும் ஒன்று போல் வந்தா நம்ம அங்கே போய் இது போகணும், அங்கே போய் சேர்ந்த தருபோல. அப்போ நிறைய பேர் வந்தவொன்னே பேசிக்கிடுவாங்களே, நீ தங்கள் வாப்பா நாயத்திர நாள் அல்லது சாமியா நாயத்திர கந்தூரி என்ன என்னாச்சு, அப்போ சே அசரப் நான் இத்திர கந்தூரி பேசத்தானே சிவம். அதுபோல் அங்கே வந்தவொன்னே, பாபா தாஜ்பாக் கவுலியாக்கா உருஷ் உருஷ் டேட் உருஷ் கந்தூரி சீச கந்தூரி உடனே தர்பா பண்ண, ஆ தாஜுத்தீன் அவுலியா அல்லா, தாஜுத்தீன் அவுலியா அல்லா, பகத் பகடா புசுருக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய அவுலியா ஆகும், ரொம்ப பெரிய அவுலியா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவளும் தான் இங்கே வந்தோம் இங்கே எனக்கு சவா ஒத்த வயசு, அப்போ 80 வயசு, நான் இங்கே இருந்துட்டா அவள் அங்கே இருக்கிறேன்னு தான், அவன் மறையக்குள்ளே 130 வயசு, அவன் மறையக்குள்ளே 130 வயசு என்று சொல்லிட்டு அப்பா கேட்டபோது தான், கித்தனா உருசு எத்தனா உருசு நடக்குதுன்னு, பச்சாஸ் ஆ பச்சாஸ் 50வது வருஷமா, நான் நினச்சேன் 4வது 5வது வருஷமா இருக்கும் போலிக்குன்னு, அதுக்கெல்லாம் துன்யா 50 வருஷம் ஓடிட்டா. அப்போ சொல்கிறான், அதுக்கெல்லாம் நான் நினச்சேன் 4 வருஷம் 5 வருஷம் போன அப்புறம் தான் இருக்குது, அவ்வளோ பழங்கள்லாம் மறைஞ்சிது, இப்போ நீங்கள் 50 வருஷங்களில் துன்யா அவ்வளோ வேகமாக ஓடுதா ஆன்னு சொல்லி சொன்னான். இப்போ விஷயம் விளங்கிட்டா, 130 வயசில் மறைஞ்சாங்க, 50வது வருஷம் கந்தூரி, நானும் அவளும் ஒன்று தான் வந்தோம், 180 ஆச்சு, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து அப்பா மறைறா அப்படிஞ்சா அவள் பெரிய ஜியாரம், தாஜுத்தி ரவுலியா எல்லாம் நாயத்திரி ஜியாரம், பெரிய ஜியாரம்னு சொல்லி அவள் ஃபோட்டோவும் இருக்குது, நீ அப்பாவையும் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்குது சொல்லி. தாஜ்மஹால் போல் அவ்வளோ பெரிய இடம், இந்த அவளுக்கு கிரவுண்டு எப்படிப்பட்ட கிரவுண்டு, கிட்டத்தட்ட 8-10 லட்சம் 15 லட்சம் கூணி சனம் அப்படி ஃபுல்லாக பெரிய, இப்போ மைதானம் இங்கே ஃபுல்லாக கூட்டம், அவ்வளோ 26 தான் அவ்வளோ நாள். சரி, அதனால் தாஜுத்தீன் நான் அவளி அதில் கிளம்பி ஓய்த்து சாலா துவா ஓதுமே, ரப்பி சல்லி அலல் நபி வஸல்லி அலல் அலி வல்லி மாம் தாஜுதீன் அவுலியா தில் கரமி, ரப்பி சல்லி அலல் நபி வஸல்லி அலல் அலி வல்லி மாம் தாஜுதீன் அவுலியா தில் கரமி, ரப்பி சல்லி அலல் நபி وَسَلِّمْ وَعَلَى الْأَهْلِ وَالْإِمَامِ تَاجِدِينَ أَوْلِيَاءَ ذِي الْكَرَمِ رَبِّ صَلِّ عَلَى النَّبِيِّ وَسَلِّمْ وَعَلَى الْأَهْلِ وَالْإِمَامِ تَاجِدِينَ أَوْلِيَاءَ ذِي الْكَرَمِ رَبِّ صَلِّ عَلَى النَّبِيِّ وَسَلِّمْ وَعَلَى الْأَهْلِ والإمام تاج الدين أولياء ذل ربي صلي على النبي وسلم وعلى الأهل والإمام تاج الدين أولياء ذل ربي صلي على النبي وسلم وعلى الأهل والإمام تاج الدين أولياء ذل ربي صلي على النبي وسلم وعلى الأهل والإمام تاج الدين أولياء ذي الكرم ربي سلم على النبي وسلم وعلى الأهل والإمام تاج الدين أولياء ذي الكرم ربي سلم على النبي وسلم وعلى الآل والإمام تاج الدين أولياء ذي الكرم. சரியா அப்பா, தர்பா அப்பாவுக்கு ஓதணும், ரெண்டு பேரும் ரெட்டை புள்ளிய போகிறதுல இங்கே வந்திக்கிறா, ஒத்த வயசு 80 வயசு, இவன் இங்கே நம்ம பக்கத்தில் இதில் உட்காந்துட்டா அவன் சென்ட்ரல் இந்தியா. சரியா, வல்லிமாம் சாஹிபி தர்பா தில் கரமி ரப்பி சல்லி அல நபி வஸல்லி வஅலல்
இமாம் சாஹிபி தர்பாதில் கரல் ரப்பி சல்லி அலன் நபி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். ரப்பனா ஃபில்லனா ஒலி வாலிதீனா ஒலி மஷாயிஹினா ஒலி ஜமீயில் முஸ்லிமீன் ரப்பி ரஹமுமா ரப்பிரமுமா கமர் பயணி சவிர மதம் திரமதியாரம் ஜசவுலாவின் சல்லவா வலி வாயில்.
لا إله إلا الله محمد
அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி போகிற 27 ஷேக் அஷ்ரப் மௌலானான்னு சொல்லி முகதும் பாக்குன்னு சொல்லுவா. கச்சா ஷெரீஃபில், கச்சா ஷெரீஃபில் பெரிய அவுளியாக்கள், சும்மா இல்லை பெருங்கண்ண கொத்து கவுதுகளில் உள்ள கச்சா ஷெரீஃபில் ஹசரத் ஆனால் அஷ்ரப் முகதும், அவள் பேரை சொல்ல மாட்டா, முகதும் பாக், பரிசுத்தமான முகதும் முகதும் பாக் தான் சொல்லுவாள். கவுத்துள்ளால் 6 ஒக்குத்து சொல்லுவேன், மஸ்ஜித் நபியில் 6 ஒக்குத்து சரிதானே, எல்லா இடத்துலையும் எத்தனை ஒக்குத்து நடக்குது, 5 ஒக்குத்து ஜமாத்து நடக்குது. கச்சா ஷெரீஃபா பள்ளி பெரிய ஜியாரம் இருக்குது, அங்கே பள்ளி இருக்குது, பக்கத்தில் பெரிய பள்ளி பக்கத்தில் ஜியாரம், அங்கே 4 ஒக்குத்து தான், என்னடா 4 ஒக்குத்துன்னு இருக்குவா, இல்லை மாரிவு தொழணும், மாரிவு தொழணும், சுண்ணத்து தொழணும், அதோடு பள்ளியை விட்டு நவுண்டுறணும். நான் கொஞ்சம் அப்படி உட்காரோம், இந்த ஜமாத்துக்காரன் ஐக்கியான இவனை அங்கே அனுப்புனா நல்ல, இந்த வேலை பார்க்குறவங்கள ஆளை காணாமல் போயிடும், பார்த்தா இங்கேருந்து இங்கே உட்காந்து அதுக்கு மேலே உட்காந்தா நேராக காலியில் உள்ள எங்கேயாவது மைத்துக்காரன் எங்கே முஸ்லீம் மைத்துக்காரில் கொண்டு வச்சுருவா. ஐயோ கொஞ்சம் உஷார் வந்து பார்த்தா எங்கே இங்கே காலிக்கு எங்கே வந்தான், காயல் பட்டணத்தில் இருந்தால் இங்கே என்ன மேலே பாளையத்து கபிரஸ்தானில் உட்காந்துட்டிக்கிறாப்புல இருக்குதா என்னான்னு தெரியாது, ஜின்கள் தூக்கிக்கிட்டு வந்து வச்சிடும். அவோ ஜின்களுக்கும் ஷேக் அப்போ வந்து சொன்ன, வாப்பா உங்களோட தர்பாரில் எங்களுக்கு ஒரு ஒக்குத்து தரணுமே, உங்களோட இதில் எங்களுக்கு ஒரு ஜமாத்து நடத்துறது எங்களுக்கு வேணும்னு சொன்னான். சரி அப்போ சொன்னான், சரி உங்களுக்கு நைட் லைஃப் தானப்பா, அதனால் இஷா ஒக்குத்தை நீங்கள் வச்சுருங்க, தம்பி மாரிவு தொழுனோட சுண்ணத்து தொழுங்க வாங்க, நீங்கள் போயிருங்க வாப்பா, கொஞ்சம் லேட் பண்ணாதீங்க. அதுக்கு பிறகு உட்காந்து ஆள் அங்கேயிக்க மாட்டார், நல்லா அழகாக எங்கேயாவது கொண்டு அது சொன்னார். அங்கே உள்ள விஷயம் தான், அங்கே மத்தியின் வரவரும் வீட்டில் தான் தகச்சல்லாம் தொழுவிட்டு அந்த ஒக்குத்து அனுப்புறது தான் வந்து சொல்லி கதை வச்சாலும் தட்டிட்டு தான் உள்ளுக்கு வரணும். சுபு வாங்க சரியா, இப்போ 4:40 4:40 தான் அவர் என்ட்ரி, தகச்சத்து ஒக்குத்தையும் எடுத்து வச்சுருவா, என்ன எடுத்து வச்சு ஆக அப்பேற்பட்ட முகதுங்கள் முகதும் அஷ்ரப் முகதும் பாக் ரலி அல்லா தான் அவளுடைய உருசு முபாரக் தரம் மொஹரம் பர 27 சரியா. அதே போல் அம்பா நாயகத்துடைய முரிதர்களில் பெரிய உலமாக்கள் உள்ளவா, அப்துல் காதர் ஹசரத் தஜ்வீஸ் ஹசரத் தான் சொல்லுவா, அப்துல் காதர் ஹசரத்துன்னு சொல்லி பெரிய பேனதிலானுவா, சும்மா பாக்கையும் ஒன்றா பெரிய மனுஷர். அம்பா நாயகத்திட்ட போய் ஒதுக்கட்டா, அப்போ சொன்னா என் சின்சிலால் உள்ள 18 ஷேகுமார்கள் உங்களுக்கு முறிது விடுங்கோ முறிது விடுங்கன்னு சொன்னா, எங்க என் சின்சிலால் உள்ள 18 ஷேகுமார்கள் சொன்னால் அப்துல் காதர் தம்பிக்கு முறிது கொடுங்கன்னு திறம்ப செய்வார் செய்வார்னு, அதுக்கு போகிறத நான் உங்களுக்கு முறிது தந்தேன்னு சொன்னான். அவன் என்ன உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்கே கிழக்கரில் தான் தஸ்வீஸ் எடுத்து முகமது அப்துல் காதர் வேதாலை சொல்லி ஊர் அங்கே தான் மறைஞ்சிக்கிறான், அவளோட உருசு முபாரி தினமே தான் சரி. அதனால் இப்போ முகதும் பாக் தில்கரை மீண்டு 10 தடவை ஓயிட்டு இன்ஷா அல்லா தம்பி தம்பியிடம் சின்ன பிள்ளை தான் வெட்டணுமா, சரி உங்கள் பேர் என்ன தம்பி, உங்கள் பேர் என்ன, அவட்ட பேரை கேட்டா ஹௌதானா சேகனா சயித் உமர் ஒலி மோலானான்வா, ஹௌதானா சேகனா முதல்ல உங்கள் பேர் என்ன தம்பி, ஹௌதானா சேகனா கை இப்படி தான் ஹௌதானா சேகனா இப்படி சயித் உமர் ஒலி மோலானா அவர் பேர் தான் இன்னைக்கு வச்சிக்கிதேன்னு சொல்லிடுவா சரியா. சரி மோகதும்பா கபி தில்கரம் ரப்பி சல்லி அலல் நபி வஸல்லி அலல் அஹ்லி வல்லி மஹ்தும் பாக் தில்கரமி ரப்பி சல்லி அலல் நபி வஸல்லி அலல் அஹ்லி வல்லி மஹ்தும் பாக் தில்கரமி ரப்பி சல்லி அல நபி வஸல்லிம் வஅல ஆலி வல்லி மஹ்தும் பாக் தில்கரமி ரப்பி ஸல்லி அல நபி வஸல்லிம் வஅல ஆலி வல்லி மஹ்தும் பாக் தில்கரமி ரப்பி ஸல்லி அல நபி வஸல்லி வஅல ஆலி வல்லி மஹ்தும் பாக் தில்கரமி ரப்பி ஸல்லி அல நபி வஸல்லி வஅல ஆலி
வல்லி மாம் முகதும் பாக்தில் கரமீ ரப்பி சல் அலன் நபி வசல் வலி வல்லி மாம் முகதும் பாக்தில் கரமீ ரப்பி சல்லி அலன் நபி வசல்லி வலல் ஆலி வல்லி மாம் முகதும் பாக்தில் கரம் ரப்பி சல்லி அலன் நபி வசல்லி வலல் ஆலி வல்லி மாம் முகதும் பாக்தில் கரம் ரப்பி சல்லி அலன் நபி வசல்லி வலல் ஆலி வல்லி மாம் முகதும் பாக்தில் கரம் அப்துல் கரசர் இந்த தஸ்வீ சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. நாங்கள் அங்கே கேமரில் கஷ்மீர் ஸ்ட்ரீட்டில் இருந்தேன். 70 80 வந்தா வந்தவுடனே தப்தர் ஜிலானி போகணும்னு சொன்னான். ரெண்டு பேரை போ முடியும், மூணு பேரை ஆளை அனுப்பி உலமாக்களை அனுப்பி நேராக அதோட மட்டும் இல்லை ஹயாத்தாய்க்கிறவளியாக மஜிது போல உள்ள ஆள் இருக்கிறாங்க. 12 வருஷமாக ஒரு பாறையிலே உட்காந்துட்டிருக்கிறான். ராத்திரியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி மஜிதுபுல ஒன்றும் பாறையில் கட்டு சூடு வெயில் அப்பமும் பாறையில் கால வச்சா அந்த செருப்பெல்லாம் நடக்கலை. அதுலேயும் உட்காந்துட்டுப்பா ஒரு மஜிது பவுலியாக இருக்கிறா அவளையும் பார்த்துட்டு வரலான்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆளே கூப்பிட்டு போனோம், போயிட்டா போயிட்டு வந்து எல்லாம் சுற்றிட்டு வந்து கதை சொன்னான். ஏன்னா கூப்பிட்டு போனவோ பயந்துட்டான். போன உடனே அவள் மஜிது பவுலியாக போய் கொஞ்சம் உருமாதான் கையை கட்டிட்டானான். உடனே அந்த பயிலும் இந்த பயிலும் திட்டுவாளியை சொல்லி சொல்லி தப்ளிக்கரணும் தப்ளிக்கர பயல்கள் அப்படி இப்படி மார்க்கும் தெரியல ஒன்றும் தெரியல தாடி வச்சிடறான் அப்படி வச்சிடறான் இப்படி வச்சிடறான் என்ன செய்கிறான் வாங்குறானோ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுன்னு இவர் பக்கத்தில் போனவோ பாபா பாபா இவெல்லாம் இவெல்லாம் தப்ளிக்காரில் பாபா இவெல்லாம் தப்ளிச்ச மாதிரி வாப்பான்னு சொன்னான். சும்மா கெடுடா சித்தேக்கர் அக்பருடைய 33வது மகன் எனக்கே தெரியுண்டா எரும மாடி நீ ஏண்ட சொல்கிற அவரே சித்திக்கு லக்கு பண்ணாயத்தில் 33வது புள்ளன்னு எனக்கு தெரியும். அவுளியாக்கள் நாதாக்கள் எதுக்கு இவனை ஏசுறாண்டு இவர் மனசில் படுதுமே இவர் ஒரு ஆலிமாச்சா அதுக்கு தாண்டா சொன்ன எருவமாடி எனக்கு தெரியும்டா இவர் அபூபக்கர் சித்திக்கின்னு 33வது புள்ளடா எனக்கு தெரியும்டா இவரை சொல்லலடா அவனில் ஏன் ஏசுறாங்கிற விளங்கணும். நுனிப்பல் மேஞ்சிட்டு தெரியாத சொல்லி போட்டு சொல்கிறா அது என்னென்ன கண்டது கோலம் கண்டது கோலம் பாத்தியனுங்கிறது கிடையாது. வெறும் லாகிரில் மட்டும் போய் போய் மாறி வாங்குறது மண்ணுக்கும் கிடையாது இந்த ஒரு பயலுக்குன்னு சொல்லி திட்டி போட்டு தம்பி கொஞ்சம் இறிங்கம்மா இவளுக்கு கைகாலாம் வேத்து போட்டு அபூபக்கர் சித்திக் நாயத்துடன் 33வது மவுண்டு எனக்கு தெரியும். ஏன் சொல்கிறதா உலமாக்கள் ஏன் அவனை தபலிக்காரனை பிடிச்சி பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்க சும்மா தொழுறது நோம் பிடிக்கிற மட்டுமா மார்க்கம் அவ்வளோ தீனு மாரிஃபத்துள்ளா இல்லையா மாரிஃபத் அவனுக்கு என்ன தெரியும் சொல்லி போட்டு வயலில் முசல்லிங்கிற மாதிரி தொழுவனுக்கெல்லாம் நரகங்கிற மாதிரி தொழுகிட்டு இருக்கான். ஒன்று போட்டு விடு ஒன்று விட்டு தம்பி கொஞ்சம் இருங்க ஆள் காணா போயிட்டான். போய் கொஞ்சம் நேரத்தில் வரான் தம்பி இந்த பிடிங்கம்மா போய் பிடிங்க பண்ண அத்து சந்தனம் பழம் அது உங்களுக்காக நான் ஷாஹுல் அமீன் நான் எஜமான் அவர்கள் இடத்துல போய் துவா செய்து இவன் கொண்டு வந்தான் கொண்டு போங்க. இவன் கை காலெலாம் ஆடி போச்சு சொல்கிறா அங்கே போனேன் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கி போச்சு. ஏன்னா நம்ம இப்படி சொல்கிறோம் அவ்வளோ அப்துல் கராசத்தை மூக்கு வளைச்சி சுற்றுறோம் யார் நம்ம கேத்தல் பாபா நான் இருக்கிறாள் அவளுக்கு மருமக கேத்தல் பாபா கல்யாணம் முடிக்கல வாங்கல அவள் ஆத்தா தங்கச்சி இருக்கும்ல தங்கச்சி விட்டு புள்ள இவங்கள இதில் கேத்தல் பாபாவுடைய கராமத்து ஒன்று இருக்குது இவன் தஜ்வீஸ்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்போ கேத்தல் பாபா நாயம் சொல்லிட்டா அப்துல் காரே வயசாக போச்சு சே கல்யாணத்தை என்ன சும்மா இல்லை பாக்கவி ஃபாசில் பாக்கவி வேறு வாங்கியாச்சு ஃபாசில் பாக்கவி மாஸ்டர் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டிதான் வாங்க வேண்டிதான்னு சொல்லி ஓ கேத்தல் பாபா இவன் இதுக்கு இல்லை எங்கே போயிட்டா மிஸ்ருக்கு போய் மிஸ்ரு எம்பசி இருக்குல்ல போட்டி வச்சுருந்தான் 17 பேரை இந்தியாவில் எடுக்கிறான் அங்கே போய் எல்லாமே அவன் செலவு கிராத்து கிராத்து பட்டம் கொடுக்குது இவன் போய் ஃபஸ்ட்டு நம்பர் 1 பிள்ளையாக வாங்கிட்டு வந்துட்டான். யார் வந்துட்டு திங்கக்கிழமைக்கு என்னமோ போக போகிறான் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டிதான் கேத்தல் பாபா சொல்கிறான். ஒன்றுண்ணா இவ இல்லை அப்பாங்க நான் இதில் நான் மிஸ்ருக்கு ஓத போகிறவங்க ஆ மிஸ்ருக்கு போக மாதிரியா நீ மிஸ்ருக்கும் போக மாட்டான் மசருக்கும் போக மாட்டான் பா இங்கே சொல்லிட்டா ஐயோ பார்த்தா அப்பா நல்லா சூடு சரி
அப்படின்னு சொல்லிட்டாலும் ஆள் மிஷம் உட்காந்துக்கலாம். காலையில் வெள்ளி திங்கக்கிழமை காலைல போகணும், பார்த்தா ராத்திரி 4 மணிக்கு டபுள் கட்டி எக்ஸ்பிரஸ் தந்தி வருது. அடித்து பார்த்தா உடச்சி பார்த்தா சாரி எங்கள் நாட்டு பிரதமர் யார் ஜமால் அப்துல் நாசர் இருந்தா இல்லையா மிஸ்ருடா, அவங்க மறைஞ்சிட்டாங்க, பிரசிடெண்ட் மறைஞ்சிட்டாங்க, அவங்கள்ட புரோகிரம் தான் இது. அதனால் இப்போ நாங்கள் அதை நிறுத்தி வச்சு திரும்ப வரக்கூடிய பிரசிடெண்டு அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் இதை ப்ரொசீட் பண்ணணும், அதுதான் சட்டம். இப்போ அவங்க மறைஞ்சிட்டதுனால இப்போ அடுத்து வர்ற பிரசிடென்ட்டை சொல்லி இதை நாங்கள் அனுமதிப்பத்து தான் இதனும் நாங்கள் இங்கே இதெல்லாம் நாங்கள் வச்சிக்கிறோம். இன்னும் இப்போ அடுத்த வந்தவொடனே உங்களுக்கு தகவல் தருவோம், நீங்கள் அதுக்கு ஒரு புறப்பட்டு வாங்க. எப்படி புறப்பட்டு வாங்க? என்ன சாரி ஃபார் இதுக்கு மன்னிச்சுக்கிடுங்க, தகவல் தரோன்னு. அதுதான் சொன்னால முதல்ல அடிச்சிடும் மிஸ்ருக்கு மோமாட்டம் அமைச்சருக்கு மோமாட்டம் ஒரு அவள் கேத்தல் பாப்பா போட்ட சத்தத்தில் அவரும் மீடியெல்லாம் கேன்சலாக போச்சு. அதை அவள் ஐநாள் நினைக்கிட்டு சொன்னான். எப்படி ஆள் அப்போ சொன்னால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னண்டா, நான் அபுபக்கர் சித்திக் நாயத்திர புள்ள தான் ஒரு இடத்துல நான் ஹாமீது ஹாமீது ரெண்டு ஹாமீது சேர்ந்து வருது. அடி ஹாமீதுன்னா இது மஹமூதாயிக்கணும் என்ன வர ஹாமீது ஹாமீதுன்னு ஹாமீதுக்கு ஹாமீதுக்கே ஒரு ஏதாவது ஒரு ஊடுபட்டிக்கிறாப்புல இருக்குத, ஏதாவது ஒரு யாராவது ஒரு பாப்பா பேர் ஹாமீது மகம் பேர் ஹாமீதுன்னு வருதா, இல்லை யாராவது புள்ள பேர் எங்கள் ஊர்லலாம் வழக்கம் எப்படி? இப்போ இவருக்கு பேர் வச்சிக்குது இன்னும் சொன்னால் அவர் பேர் வச்சிக்கல மகண்ட பிள்ளைக்கு ஜலீல் மேன் பேரை வைப்பாங்க, அது போல் மகள் பிள்ளை பிறக்கும் பிறங்க அப்பா கிராண்ட்பா பேரை வைக்கிறது. அது போல் இதுக்கு ஒரு பேர் விடுது 33 வருது. இப்போ என்னமாவது ஒன்று இருந்தால் 33 அல்லது 34 ஒரு சந்தேகம் இதுக்கு ஒரு இப்போ சொன்னால 33 மகன்னா எனக்கு தெரியும்னு சொன்னால அந்த சந்தேகம் நீங்கி போச்சுட்டான். ஏன் உங்களுக்கு சந்தேகம்னு கேட்டேன், ரெண்டு பேர் சேர்ந்து வருது அப்படின்னா அர்த்தம் முந்தன ஹாமீது பிந்தன ஹாமீதுண்டா, அந்த ஹாமீது இந்த ஹாமீதை பார்க்கல என்ன இவங்க வயிற்று வைக்கிற நேரத்தில் அவங்க உட பத்துட்டாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா நாயகம் எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு பிறக்கிறதுக்கு முன்னா மறைஞ்சிட்டாளா இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னையா மறைஞ்சிட்டா அரபிகளுடைய வழக்கம் வயிற்றில் பிள்ளை இருக்கிற நேரத்தில் என்ன வாப்பா வாலிசா மறைஞ்சிட்டா பிள்ளைக்கு அந்த பேரை வைப்பாங்க. யாராவது தன் பேர் உங்கள் பேர் என்ன அகமது அண்ணா அகமது இப்ப அகமது அப்படின்னா அர்த்தம் என்ன ஆஹ் வாப்பா நீங்கள் அப்பா நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னா ஆமாம் இந்த செகண்ட் விளைஞ்சா அதுதான் அவளுக்கு இன்னும் சந்தோஷமாக போச்சு. முஆவியத் இப்படி முஆவியான்னு சஹாபாக்கள் இருக்கிற முஆவியத் இப்படினும் முஆவியா அப்படின்னு இருக்குது விளைஞ்சா ஆண்டு சொல்லி அந்த பிரபலியமான சஹாபிகளில் சொன்னோன்னு அவளுக்கு விளங்கிடு. 33 வாரிசு தஜ்வீஸ் தில்கரமி இப்போ விளங்கிச்சா சொல்கிறது நான் சொல்லலை மஜித்து 12 அங்கே இருந்தோம் போட்ட போடல பக்கத்தில் அறந்துட்டார். அதுக்கு பிறகு தான் அந்த அம்பானையத்தான் பார்த்து இது பண்ணிட்டு வந்தேன். சரி தஜ்வீஸ் செய்து திருக்கிழமின்னு வாங்கி முடிப்போம். ரப்பி சல்லி அலநபி வஸல்லி வஅலல்லா லீ வல்லிமாம் தஜ்வீஜ் ஹஸ்ரத் தில்கரமி ரப்பி சல்லி அலநபி வஸல்லி வஅலல்லா லீ வல்லிமாம் தஜ்வீஜ் ஹஸ்ரத் தில்கரமி ரப்பி சல்லி அலநபி வஸல்லி வஅலல்லா தஸ்வீஜ் ஹஸ்ரத் தில்கரமி ரப்பி சல்லி அலநபி வஸல்லி வஅலல்லாலி வல்லிமாம் தஸ்வீஜ் தில்கரமி ரப்பி சல்லி அலநபி வஸல்லி வஅலல்லாலி வல்லிமாம் தஸ்வீஜ் தில்கரமி ரப்பி சல்லி அலநபி வஸல்லி வஅலல்லாலி வல்லிமாம் தஸ்வீஜ் கரமி ரப்பி சல்லி அலநபி வஸல்லி
அல்ஃபா அல்ஃபி அலா ரசூலில்லாஹ்.